ரோமர் 1:21, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலிருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாதவருடைய இருதயம் இருளடைந்தது. எப்படி அவருடைய இருதயம் இருளடைந்ததுன்னு சொல்லுகிறது? இன்றைக்கு நம்முடைய இருதயம் இருளடையவில்லை என்ற, நம்முடைய இருதயத்தில் கிறிஸ்து இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், நம்முடைய இருதயம் இருளடையவில்லை. ஆனவருடைய விசுவாசியுடைய இருதயம் உணர்வில்லாத இருதயமாக, தேவனுடைய காரியங்களுக்கு எந்தவித உணர்வே இல்லாமல், தேவனுடைய ஆசீர்வாதங்களையெல்லாம் அனுபவிக்க முடியாத ஒரு கடினமான இருதயமாக மாற முடியும், மாறுவதற்கு சாத்தியம் இருக்குது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட கடினமான இருதயம் உங்களுக்கு இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று எபிரேயர் 3 சொல்லுகிறது. தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்தாலும் அதை சுகந்தரிக்க முடியாத அளவுக்கு இருதயம் கடினமாக இருந்தபடினாலே சுகந்தரிக்க முடியவில்லை. இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக ஏற்படுத்தி வைத்திருந்தோம். என்னுடைய இருதயம் கடினமான இருதயமாக இருந்ததென்றால், உணர்வற்ற இருதயமாக இருந்ததென்றால், தேவன் கொடுத்ததை என்னோட வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாது. அதெல்லாம் பரலோகத்தில் அப்படியே பத்திரமா இருக்கும், நம்ம அனுபவிக்க முடியாது. அனுபவிப்பதற்கு ரொம்ப முக்கியமான காரியம், நம்முடைய இருதயம் ஒரு உணர்வுள்ள இருதயமாக இருக்கணும். தேவனுடைய காரியங்களில், தேவனை குறித்த காரியங்களில், தேவனுடைய குணாதிசயங்களை குறித்த காரியங்களில் எந்த அளவுக்கு உணர்வுள்ள இருதயமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் நம்ம பெற்று அனுபவிக்க முடியும். கிறிஸ்து நமக்கு செய்தது நம்முடைய கற்பனைக்கெட்டாத காரியத்தை தேவன் நமக்கு செய்திருக்கிறார். என் மகனை உங்களுக்காக பலியிடுறேன்னு வச்சுங்க, சும்மா யாரும் பலியிட மாட்டாங்க. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், உங்களுடைய நல்வாழ்வுக்காக என்னோடய மகனையோ என்னோடய மகளையோ யாரையோ எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஆளை உங்களுக்கு நான் பலி செலுத்தினேன் என்றால், பலி செலுத்தினதுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் அதை குறித்து எந்த உணர்வும் இல்லாமல், நான் செலுத்தின பலியை குறித்து என் மகனுடைய உயிரையே உங்களுக்கு கொடுத்து உங்களை வாழ வைத்ததுக்கு அப்புறம் அது குறித்து எந்த வித உணர்வும் இல்லாமல் நன்றி இல்லாமல் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால், அதை காட்டிலும் மோசமான ஒரு காரியம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி அநேக தேவனை உயிரை கொடுத்த தேவனை தூசிக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் தூசிக்கவில்லை, ஆனால் அதை குறித்து எண்ணமற்றவர்களாக இருக்கிறார்கள். நாம் தேவனுக்கு 1000, 10000 ஸ்தோத்திர பலிகள் செலுத்தினாலும் தேவன் நமக்கு செய்திருக்கிற காரியங்களை அதெல்லாம் ஈடு இணையே கிடையாது. அவ்வளோ காரியங்கள் தேவன் நமக்கு செய்திருக்கிறார். ஒரு மனிதன் வாழ்நாள் முழுதும் முழு இருதயத்தோடு தேவனுக்காக வாழ்ந்தால் கூட தேவன் செய்ததுக்கு இவன் செய்கிற மறு உத்தரவுங்கிறது ஈடாகாது. அந்த அளவுக்கு தேவன் நமக்கு செய்து வைத்திருக்கிறார். தேவன் நம்மை செய்து எவ்வளவு செய்து வைத்திருக்கிறார் என்பதை அறியும் பொழுது அவருடைய பிரசன்னத்தில் நம்ம வாழ்வதற்கு அது ஏதுவாக அமைகிறது. அவருடைய பிரசன்னத்தில் எந்த அளவுக்கு வாழ்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய சகல அனுகூலங்களையும் வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக அனுபவிக்க முடியும். இது வந்து லாட்ஜ் இல்லை, இப்போ பொள்ளாச்சி போனோம், 3 லாட்ஜில் இருந்தோம். 2 சாயங்காலமே கரெக்டாக கேட்டான் சார், நாளைக்கு காலையில் 8 உங்களுடைய டைம் முடியுது, 10 இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு வாடகை போட்டுருவேண்ணா. அவன் ஆனால் 10 இருந்தோம், அதுக்கு மேலே இருக்கூட மாட்டான், மிஞ்சி போனால் 1 எக்ஸ்ட்ரா இருக்கலாம். அவ்வளோதான் செக் அவுட் டைம், இப்போ 3:00 போகணும், 3:00 வெளியே வரணும், அங்கேயே இருக்க முடியாது இல்லையா. ஆனால் வீடு அப்படி கிடையாது, வீட்டுக்குள்ளே போனவொடனே 3:00 போனப்பா 3:00 வெளியே போகணும்னு சொல்கிற கிடையாது. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையை ஒரு லாட்ஜில் வாழ்கிற வாழ்க்கை மாதிரி தான் வாழுகிறார்கள் தவிர ஒரு வீட்டில் வாழ்கிற வாழ்க்கை வாழவில்லை. தேவனுக்கும் அவர்களுக்கு உறவு இருக்கிறது இல்லைன்னு சொல்லலை, அப்பப்போ தெய்வ சமூகத்தில் வாழுகிறார்கள், அப்பப்போ தெய்வ சமூகத்தில் வாழவில்லை. தேவன் உங்களை விட்டு விலகவில்லை, அதை நான் சொல்லலை. தேவன் உங்களை விட்டு விலகவில்லை, உங்களை கைவிடவில்லை. தெய்வ சமூகத்தில் தான் ஆவிக்குரிய பிரகாரம் இருக்கிறோம், ஆனால் உங்களுடைய மனதும் சிந்தனையும் தேவனுடைய சமூகத்தில் நிலைத்திருக்கவில்லை. ஆவி இருக்குதுன்னு சொல்ல இல்லைன்னு சொல்லலை. வேதம் சொல்லுது உம்மை பற்றி, அந்த வசன வாசிங்க, ஏசியா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். இந்த மனதை உடையவனுங்கிறது தொடர்ந்து அந்த காரியத்தை தேவனை குறித்த காரியங்களை அப்படியே தொடர்ந்து இறுக்கி பிடிச்சிருக்கிறவன், உண்மையை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையை நம்பியிருக்கிறபடினா அவனுடைய பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள். பூர்ண சமாதானம் சொல்வது வாழ்க்கைக்கு வேண்டிய சகல நன்மைகள் உன் வாழ்க்கையில் உண்டாகும். ஆவியில் தேவனோட தொடர்பு இருக்கிறது மட்டுமல்ல, தேவனோட நல்ல ஒரு உறவு மனதில் அவரை குறித்து பற்றி கொண்டிருக்க வேண்டும் தேவன் விரும்புகிறார். சங்கீதம் 1:3 சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நிற்காலி ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளைதராக மரத்தை போல இருப்பான், அவன் செய்வது எல்லாம் வாக்கியம் சொல்லுகிறது. இயேசு பூமியில் இருக்கும் பொழுது மேலறையில் முக்கியமான சத்தியங்களை போதிச்சார். 13, 14, 15, 16, 17 5 புதிய உடன்படிக்கின் சத்தியங்களை பழைய உடன்படிக்கின் காலையில் மேலறையில் போதிச்சார். அப்போ சொன்னார், நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று சொன்னார். அப்புறம் சொன்னான், நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால்
கேட்டுக்கொள்வது எதுவாவது உங்களுக்கு கொடுக்கப்படும். இது ஒரு முக்கியமான நிபந்தனை. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் அங்கே ஆங்கில பைபிளில் தென்னு இருக்கும், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் இருக்கு இல்லையா. சங்கீதம் 91 புதிய உடன்படிக்கின் சங்கீதம், உன்னதமான மரபில் இருக்கிற சல்வ வல்லவருடைய நிழல் தங்குவான், அப்படி தங்குறவனுக்கு கீழே வர ஆசீர்வாதங்கள்லாம் வரிசையாக சொல்லுது. 10 வசனம் சொல்லுகிறது, நான் எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கத்தரை உனக்கு தாம்பரமாக கொண்டான். ஆங்கில பயில போட்டிருக்கும், எனக்கு அடைக்கலமாக இருக்கிற கத்தரை நீ உனக்கு வீடாக மாற்றிக்கிட்ட. அப்படி வீடாக மாற்றிருக்கிறபடினால உனக்கு தீமைகள் வராது, பொல்லா போகாதுன்னு வேதம் சொல்லுகிறது. இது வந்து வந்து போகிற ஒரு வாழ்க்கையில் தேவனுடைய சமூகத்திலேயே அப்படி இலைப்பாறக்கூடிய ஒரு உன்னதமான அனுபவம் இல்லையா. இன்னைக்கு வருத்தமான காரியம் என்னவென்றால், அநேக கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் வாழலை, தேவனை விட்டு விலகி போயிட்டாங்கன்னு சொல்லலைங்க, தேவனுடைய பிரசன்னத்தில் மன ரீதியாக உள்ள ரீதியாக வாழவில்லை. காமிக்கிறேன், அதனால தான் அநேக ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாமல் வறட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் நாம் வாழ வேண்டும் என்றால், தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவபூர்வம் அனுபவிக்க வேண்டும் என்றால், தேவனை குறித்த சரியான அபிப்பிராயம் இருக்கணும் உங்களுக்கு. தேவனை குறித்த நல்ல ஒரு அபிப்பிராயம் சரியான வெளிப்பாடு இல்லை என்றால், தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதும் தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்வதும் கடினமான காரியமாக இருக்கும். இன்றைக்கு அநேக மக்கள் தேவனுடைய சமூகத்துக்கு செல்லுகிறார்கள், தேவனுடைய சமூகத்திற்கு வருகிறார்கள், தேவனை குறித்து நினைவு அவர்களுக்கு இருக்கிறது, ஆனால் அவருடைய நினைவு முழுவதும் மதத்தினால் கரைப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்த அவருடைய நினைவுகள் எல்லாம் மத எண்ணத்தினால் கரைப்பட்ட எண்ணமாக தான் அவருடைய எண்ணங்கள் இருக்கிறது. அப்படி மதத்தினால் கரைப்பட்ட எண்ணங்களை கொண்டு வாழும் பொழுது அவருடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படித்தான் வாழ்க்கை இருக்கும் இல்லையா. மனதில் தேவனை குறித்து என்ன நினைக்கிறோம், என்ன சிந்திக்கிறோம்ங்கிற மனதின் நினைவு எப்படியோ அப்படித்தான் வாழ்க்கை இருக்குமே தவிர, நினைவுக்கும் மேலாக வாழ்க்கை அமைய முடியாது. இன்னைக்கு அநேக மக்கள் தேவனை குறித்து நினைக்கும் பொழுது தேவனிடத்தில் பிரியமா இல்லை. தேவனின் இடத்தில் பிரியமா இருப்பதற்கு நான் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இவ்வளவு பிரயாசங்கள் ஏன் எடுக்கிறேன், காலைல 5 மணிக்கு ஏன் ஜெபிக்கிறேன், 10 மணி 10 அதிகாரம் ஏன் வாசிக்கிறேன் என்றால், இதை பார்த்தாவது தேவன் என் மேல பிரியமா இருக்க மாட்டார் என்று தேவனுடைய பிரியத்தை சம்பாதிப்பதற்காக நான் முயற்சி எடுக்கிறேன் நினைக்கும் பொழுது தேவனை குறித்த நல்ல அபிப்பிராயம் உங்களுக்கு இல்லை. தேவனை குறித்த நல்ல அபிப்பிராயம் உங்களுக்கு இல்லை என்றால், தேவனுடைய பிரசன்னத்தில் தொடர்ந்து அனுபவித்து வாழுகிறது கஷ்டம். வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான காரியம் என்ன, தேவனை குறித்த நல்ல அபிப்பிராயம் இருக்கணும், நல்ல ஒப்பீனியன் இருக்கணும் இல்லையா. அந்த ஒப்பீனியன் இல்லை என்றால், ரோமன் 4 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவனை மகிமைப்படுத்தி வல்லவனான இருக்க இல்லையா. அந்த மகிமைங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் நல்ல ஒப்பீனியன். அவன் தேவனை குறித்த நல்ல ஒப்பீனியன் வச்சிருந்தபடினாலே அவனுக்கு பிள்ளை பிறந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னாடி தேவனை குறித்த சிலருக்கு நல்ல ஒப்பீனியன் கிடையாது. இந்த உலகத்தை கிறிஸ்துவே அறிகிற அறிவினால் நிரப்ப வேண்டும் என்றால், முதல்ல தேவனை குறித்த நல்ல அபிப்பிராயம் எனக்கு இருக்க வேண்டும். முதல்ல தேவன் நல்லவர் நாம் அறிய வேண்டிய பிரதானமான காரியம். தேவன் நல்லவராக இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் என் மேல கடிந்து கொள்வதில்லை, தேவன் என் மேல கோபமாக இல்லை, தேவன் என் மேல 24/7 பிரியமாக தான் இருக்கிறாருங்கிறது அறியணும். இன்னைக்கு ரொம்ப பேர் அப்படி அறியலை, தேவன் என் மேல கோபமாக இருக்கிறது போல உணர்றேங்க, தேவனுடைய தண்டனை எங்கள் தலைக்கு மேலே இருக்கதாங்க உணர்றேன்னு நினைக்கிறாங்க. அப்படி நினச்சிங்கன்னா இவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பெற்று அனுபவிப்பது கஷ்டம். ஏசாயா 54 வருவோம், 54:9, இது எனக்கு நோவாவின் காலத்துண்டான வெள்ளம் போல் இருக்கும், நோவாவின் காலத்துண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் கோபம் கொள்ளுவதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்ளுவதில்லை என்றும் ஆணையிட்டேன். கத்தர் சத்தியம் சொல்லுகிறார், இது எனக்கு நோவாவின் காலத்தில் வெள்ளம் போல, நோவாவின் காலத்தில் கத்தர் எந்த வித நிபந்தனை இல்லாமல் சொன்னார் இனி பூமியில வெள்ளம் புரண்டு வரான்னு சொன்னார். எந்த நிபந்தனையும் கொடுக்கல, உன் பிள்ளைகள்லாம் ஒழுக்கமா இருந்தானா இனி இப்படி நடந்தேன்னா வெள்ளம் வரான்னு சொல்லல, பூமியில இனி வெள்ளம் வரான்னு சொன்னார், அவ்வளவுதான், நிபந்தனையே கிடையாது. இப்ப தேவன் சொல்லுகிறார், உன்மேல கோபம் கொள்ளுவதில்லை என்றும் உன்னை கடிந்து கொள்ளுவதில்லை என்று நான் சத்தியம் பண்றேங்கிறார் இல்லையா. அப்புறம் சொல்லுகிறார் கீழே வாசிப்பெல்லாம் கவனிச்சே வருவோம், ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் தவறிட்டிங்கன்னா தேவ பிரசன்னத்தில் தொடர்ந்து வாழ்வது கஷ்டம். 2 மணி நேரம் சர்ச்சில் இருக்கிற தேவ பிரசன்னத்தில் இருக்க பற்றி நான் பேசலை, வெளியே போய் அதில் இருக்கணும், வேலை செய்யும்போது இருக்கணும், படுக்கும்போது இருக்கணும், ஒரு ஆள்கிட்ட பேசும்போது இருக்கணும், நடக்கும்போது இருக்கணும், உட்காரும்போது இருக்கணும், அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நான் பேசுகிறேன். சும்மா 2 மணி நேரம் வந்து காலைல 6 மணி நேரம் ஜெபம் பண்ணும்போது தேவ பிரசன்னத்தை தேவனை கொடுத்த உணர்வு அந்த வாழ்க்கையை பற்றி நான் பேசலை. கீழ வசனம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும்
என் சமாதானத்தில் உடன்படிக்க நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதிருக்கிற கத்த சொல்லுகிறார். கத்த சொல்றார், எந்த மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் விலகினாலும் நான் உன்மேல் வைத்திருக்கிற அந்த சமாதானத்தின் உடன்படிக்கையும் என் கிருபையும் வாழ்க்கையில் விட்டு விலகவே விலகாது. ஆனால் அநேக மக்கள் அன்னைக்கு நினைக்கிறாங்கன்னா அது விலகிறங்கிறாங்க. விலகிறோம், தேவனுடைய உடன்படிக்கையை ஒன்று விட்டு விலகிறோம். நீ பாவம் செஞ்சினா ரட்சிப்பை இழந்துருவ, நீ தேவனை விட்டு விலகி போயிட்ட, அதனால் நீ மறுபடியும் ரட்சிக்கப்பட வேண்டும்ங்கிறாங்க. எத்தனை பேர் உங்கள் ரட்சிப்பை புதுப்பித்து கொள்ள விரும்புகிறீர்கள்மாங்க, அதை அந்த ரெனியூவல் பண்ணுறோம் இல்லையா, வருஷத்துக்கு ஒரு இன்சூரன்ஸ் ரெனியூ பண்ணுறோம் இல்லையா, அதேமாதிரி ரொம்ப பேர் மீட்டிங்காக போய் என்னன்னா அவங்களுடைய ரட்சிப்பை ரெனியூவல் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற ரட்சிப்பை குறித்து பேசும்பொழுது நித்திய மீட்புன்னு சொல்லுகிறது இல்லையா, நித்தியத்துக்கும் அது மீட்பு. ஆனால் அநேக மக்கள் பானகனை விசுவாசிப்பது கிடையாது. பானகன் சொன்னால் மறுபடியும் பிறக்கிறது. ஆனால் ரொம்ப பேர் பான அகேன் அகேன் அகேனுங்கிறாங்க. ஒரு தடவை பிறந்தா போதாது, திரும்பி என்ன செய்யணும், பிறக்கணும். தேவனுடைய கற்பப்பையில் பிறந்து வந்தோம் வெளியே. என்னைக்கு இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறோமோ தேவனுடைய கற்பப்பையில் தேவனுக்கு பிறந்தோம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் பிறந்தீர்கள் சொல்லுகிறது. அப்போ யாருக்கு பிறந்தோம், தேவனுடைய கற்பப்பையில் பிறந்து தேவனுடைய பிள்ளையாக பிறந்துட்டோம். இப்போ தவறு செஞ்சதுக்கப்புறம் பிசாசுடைய வயிற்றில் பிறக்க போல இப்போ என்னவா இருக்கிறோம், இப்போ தேவனுடைய பிள்ளை தான் இருக்கிறோம். உங்கள் பிள்ளை தப்பு பண்ணிருச்சு, இதை தவறு செஞ்சிருச்சு, வெளியே போய் சகதி இதில் உரண்டு அழுக்கா வந்து நிற்குது, மகனே நீ என் மகன் இல்லடா, அடுத்த வருஷம் உனக்கு கற்பப்பில் பிறக்கிறம்பிங்களா, இன்னொரு வட்டம் உனக்கு கற்பம் தெரிச்சு பிறக்கிறம்ப்பா போயிட்டு வாம்பிங்களா என்ன சொல்ல, என்னங்க நீங்கள் நினச்சாலும் முடியாது. என்ன உங்கள் கற்பப்பையில் பிறந்து உங்கள் மகனாக உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அதே போல் தேவனுடைய குடும்பத்தில் என்றைக்கு பிறந்தீர்களோ அது முதற்கொண்டு நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான். இதில் மாறுதலுக்கு உட்படு கிடையாது. அநேக மக்கள் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா நரகம் போக மாட்டோம், நீங்கள் தேவனுடைய பிள்ளை தான், அது நாங்கள் சந்தேகம் இல்லை. ஆனால் தேவனுடைய ஆசீர்வதிக்க மாட்டார், தேவனுடைய தயவு உன் வாழ்க்கையில் இருக்காது, தேவனுடைய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் இருக்கிறதாது, தேவனோட நெருங்கினவனால் வாழ முடியாது, தேவனை தள்ளி வச்சிருவார், தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்காது, தேவன் வியாபாரத்தை குலைச்சிருவார், உனக்கு வியாதியை கொடுப்பார், உனக்கு தண்டனையை கொடுப்பார், உனக்கு வியாதியை கொடுத்து தண்டனை கொடுத்து சீர்படுத்தி பலப்படுத்தி உன்னை சுத்த பொண்ணாக மாற்றி வெளியே கொண்டு வருவாருங்க. இது எங்கே, அது வேற இது வேற. கர்த்தர் சொன்னால் உன்மேல் கோபம் கொள்ளுவதில்லை என்றும் உன்னை கடிந்து கொள்ளுவதில்லை என்றும் ஆணையிட்டேன். ஏன் ஆணையிட்டேன், இது 54ஆம் அதிகாரம் 53ஆம் அதிகாரத்தோட ரிசல்ட்டு. 53ஆம் அதிகாரம், ஏன் என்னை மேல் கோபம் கொள்ளுவதில்லை என்றால் என்னுடைய கோபத்தையும் என்னை கடிந்து கொண்டிருப்பதால் சொந்த குமாரனை கடிந்து கொண்டிருக்கிறார். இப்படி சொந்த குமாரனை கடிந்து கொண்டதுக்கப்புறம் என்னை அவர் கடிந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லியிருக்கார். சும்மா கடிந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லலை, உன்னை கடிந்து கொள்ள மாட்டேன். ஏன் கடிந்து கொள்ள மாட்டேன், கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னை வச்சிருக்கிறேன். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவத்தில் இல்லை, கிறிஸ்தவ மதத்தில் இருக்காங்க. கிறிஸ்தவம் வேற, கிறிஸ்தவ மதம் வேற. மதம் என்றால் மாம்சத்தில் செய்கிறது மதம். மதத்தில் இருந்தீர்கள் என்றால் தண்டனையின் உணர்வை கொண்டு வருகிறதா மதம். எந்த மதமாக இருக்கட்டும், அது உலகத்தில் 1000 மதங்கள் இருக்கு. எந்த மதமாக இருந்தாலும் உங்களுக்குள்ள தண்டனையின் உணர்வை கொண்டு வருவதும் மதம் தான். யூதங்கிறது மதம், யூதங்கிறது மார்க்கம் அல்ல, யூதங்கிறது ஒரு மதம். யூத மதமும் எதை ஏற்படுத்தி கொடுக்கும், தண்டனை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். ரோமர் 4 வருவோம். இன்னைக்கு ரொம்ப பேர் இப்படி சொல்றாங்க, இல்லை பாஸ்டர் நான் தண்டனையின் உணர்வை உணர்றேனே, தேவன் என் மேல கோபமா இருக்கிறத போல நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்போது உணர்றேனே. ஏன் உணர்றீங்கன்னா நீங்க போன சர்ச்சில் கேட்ட போதனையினால் உங்களுக்கு எண்ணங்கள் கரைப்பட்டு கொண்டிருக்கிறது, அதனால உணர்றீங்க. ஒரு பிரசங்கர் சமீபத்தில் ஒரு காரியத்தை என்கிட்ட பகிர்ந்து கொண்டார். அவரை வந்து அப்பா அவன் சர்ச்சுக்கு நான் பிரசங்கம் பண்ணவான்னு கேட்டிருக்கு, வரவான்னு கேட்டிருக்காரு. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை உன் சர்ச்சுக்கு நான் பிரசங்கம் பண்ண வரானேன்னு இருக்காரு. இவர் நல்ல ஒரு பிரசங்கியார். அவர் சொல்லியிருக்காரு, இல்லை எங்கள் சர்ச்சுக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ண வர வேணாம், எங்கள் சர்ச்சு மக்கள்லாம் ரொம்ப பொல்லாதவங்க, மோசமானவங்க, கொஞ்சம் கூட லாயக்கே இல்லாத ஆட்கள் இருக்காங்க, இல்லைப்பா நான் வர்றேனேன்னு வந்திருக்காரு. அவர் பிரசங்கம் பண்ணுறதை உட்காந்து கேட்டிருக்காரு. கேட்டுட்டு சொல்லியிருக்கிறாரு, நான் சொன்னால் தப்பானச்சிக்க மாட்டேன்ருக்கார், நான் சொன்னதுக்கப்புறமே எனக்கு ஃப்ரெண்டாக இருப்பேன்னு இருக்கார். நீங்கள் ஜென்னனு சொல்லுங்கள், நான் ஃப்ரெண்டாக இருப்பேன். ஏன் உன் மக்கள் உருப்பிடாமல் ஒன்றுக்கு இல்லாத ஆக ஆளாக இருக்காங்க தெரியுமா, வார வாரம் ஓம் பிரசங்கத்துக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இருக்காரு. ஓம் பிரசங்கத்தை கேட்டதுனால தான் அவன் இந்த நிலையில் இருக்கான். முதல்ல உன் பிரசங்கத்தை மாற்றுன்ருக்கார். நீ ஏன் அவனுடைய எண்ணங்கள் கரப்பட்டிருக்குண்டா, மதத்தினால் எண்ணங்கள் கரப்பட்டிருக்கிறது. ரோமர் 4
நாலு பதினஞ்சு. மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை, நியாயப்பிரமாணம் எதை உண்டாக்குகிறது? கோபாக்கினை உண்டாக்குறது. நியாயப்பிரமாணத்துடைய பிரதானமான நோக்கமே என்னதென்றால் மக்களுக்குள்ள கோபாக்கினியின் உணர்வை கொண்டு வருகிறது தான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. நியாயப்பிரமாணத்துடைய பிரதானமான நோக்கம் இல்லட்ட வேறு விதத்தில் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம், மதத்தின் நோக்கமே தேவனுடைய கோபம் உன் வாழ்க்கையில் இருக்கிறதுங்கிற உணர்வை கொண்டு வருகிறது தான் மதத்தின் நோக்கம், நியாயப்பிரமாணத்தின் நோக்கம். இன்றைக்கு நம்ம நியாயப்பிரமாணத்தின் கீழாக இல்லை, நல்லா கவனிச்சுட்டு வாங்க. நியாயப்பிரமாணத்தின் கீழாக கிருபையின் கீழே இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு அநேக மக்கள் புதிய உடன்படிக்கையின் கிருபையை போதிக்காமல் பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணத்தை சபையில் போதிக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்தை சபையில் போதிக்கும் பொழுது சபை மக்களுக்கு குற்ற உணர்வு உண்டாகும். தேவன் என் மேலே பிரியமா இல்லைங்கிற உணர்வு உண்டாகும். தேவனுடைய பிரியத்தை சம்பாதிப்பதற்கு நான் முயற்சி எடுக்கிறேங்கிற ஒரு மாம்ச முயற்சி உண்டாகும். ஏனென்றால் நீங்கள் கேட்டது கிறிஸ்தவ போதனை இல்லை, ஒரு மத போதனை கேட்டீங்க. தேவன் உங்களுமே கோபமாக இருக்கிறாரா? தேவங்களும் அன்பாக இருக்கிறாரா? பிரியமாக இருக்கிறாரா? உங்களை பார்க்கும்போதெல்லாம் வேதம் சொல்லுகிறது அவர் உங்களை பார்த்து மகிழ்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. உங்களை அவ்வளோ உங்களை பார்த்து அவ்வளோ சந்தோஷம் பூரிப்படையுது ஒவ்வொரு நாளும் உங்களை பார்க்கும் பொழுது. ஆனால் ரொம்ப பேர் என்ன பார்க்கும்போதா, உங்களை பார்க்கும்போதா ஆடுறாரு. ஏன்னைக்கு தேவனை குறித்த தப்பான அபிப்பிராயம் மக்களுக்கு வந்திருக்குன்றால் வேதத்திலிருந்து தான் தப்பான அபிப்பிராயம் வந்துச்சு. வேதத்திலிருந்து வெளியிருந்து தேவனை குறித்த தப்பான அபிப்பிராயம் எடுக்கலை. தேவனை குறித்து தப்பான அபிப்பிராயம் எங்கேருந்து எடுத்தார்கள் என்றால் வேதத்திலேருந்து எடுத்தாங்க. அப்போ வேதம் தப்பா? வேதம் தப்பு கிடையாது. வேதம் பிழையற்றது, பரிசுத்தம் உள்ளது, எந்த வித பிழையற்றது. ஆனால் வேதத்தில் ரெண்டு உடன்படிக்கை இருக்கிறது. பழைய உடன்படிக்கைன்னு ஒன்று இருக்கிறது, புது உடன்படிக்கைன்னு இருக்கிறது. இன்றைக்கி மக்கள் பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் அறியாதனால ரெண்டே ஒரே உடன்படிக்கையை பார்த்து மிக்சர் மாதிரி பார்க்குறாங்க. மிக்சர் தெரியுமா? கடலைப்பருப்பு எல்லா பருப்பையும் ஒன்றா போட்டு ஒன்றா போட்டு கிண்ணி எடுக்கிறது என்னது? மிக்சர். அதான் மிக்சர். இன்றைக்கி ரொம்ப பேர் ரெண்டு உடன்படிக்கையாக பார்க்கல, எல்லா உடன்படிக்கை ஒன்று தான்ப்பா. என்ன நீ பழச புதுசுங்கிற எல்லாம் மிக்சராக ஒன்றா போடுன்னு சொல்லி ஒன்றா கலந்து அடிக்கிறாங்க. அப்படி கலந்து அடிக்கிறது வந்து புதிய உடன்படிக்கையின் போதனை கிடையாது. பழைய உடன்படிக்கையில் மக்கள் மேலே தேவன் கோபமாக இருந்தாரா? கோபமாக இருந்தாரா இல்லையா? கோபமாக இருந்தார். பழைய உடன்படிக்கையின் பிரதான நோக்கமே நியாயப்பிரமாணம் கோபாக்கினை கொண்டு வரும். நியாயப்பிரமாணத்தின் கீழே இருந்த மக்கள் மேலே ஒரு கோபாக்கியர் இருந்தது, கோபாக்கியின் உணர்வு இருந்தது, ஆனால் கிருபையும் இருந்தது. வெறும் கோபாக்கினை மட்டுமல்ல, தேவனுடைய கோபாக்கினையும் இருந்தது, தேவனுடைய கிருபையும் இருந்தது. இப்போ நம்ம மேலே தேவனுடைய கோபாக்கினை இல்லை, தேவனுடைய கிருபை மாத்திரமே இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவன் ஏன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார்? மக்களுடைய பாவத்தை வெளியே கொண்டுவதற்காக கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது அது மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் சொல்லுகிறது. மக்களுக்குள்ள தேவனுடைய தண்டனையும் ஆக்கினை தீர்ப்பை கொடுக்கிற ஊழியம் வேதத்தில் மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். ரெண்டு கொரிந்தியர் மூணாம் அதிகாரம் சொல்லுகிறது இல்லையா? பழைய ஏற்பாட்டில் மக்கள் நல்லா கவனிச்சுவாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். நியாயப்பிரமாணத்தின் கீழே இருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கும் பொழுது தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். இந்த பரிசுத்தமுள்ள தேவன் மனிதனுடைய பாவத்தை பார்க்கும் பொழுது, பரிசுத்தமில்லாத தன்மையை பார்க்கும் பொழுது தன்னுடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்தி ஆகணும் இல்லையா? அப்படி பரிசுத்தத்தை வெளிப்படுத்தும் பொழுது அவனுக்கு மேலே கோபாக்கினையும் தண்டனை உண்டாகும். அப்படி பரிசுத்தத்தை வெளிப்படுத்தும் போது கூட தேவனுடைய இருதயம் சந்தோஷப்படலை. அவனை தண்டிக்கிறார் இல்லையா? தண்டிக்கப்போது கூட தேவனுடைய இருதயம் சந்தோஷப்படலை. தேவனுடைய இருதயம் வேதனைப்பட்டதுன்னு வேதம் சொல்கிறது. வேதம் சொல்கிறது எப்ராஹிமே எப்ராஹிமே நான் எப்படி உன்னை கைவிடுவேனர். ஏன் அண்ணா பாவம் செய்கிறான், தன் சொந்த பிள்ளைகளை அந்நிய தெய்வத்துக்கு தீயில வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ தேவன் நியாயம் தீர்க்கணும். நியாயம் தீர்க்கும் போதோட கர்த்தருடைய இருதயம் வேதனைப்பட்டுச்சு, உன்னை எப்படி கைவிடுவேன்னாரு. தேவன் கோபமா இல்லைங்க, வேதம் சொல்ல தேவன் அன்பாகவே இருக்கிறான்னு சொல்லுது. கோபாக்கினை காமிக்கும் போதோட தேவன், அது தேவனுடைய இருதயம் அல்ல. பழைய ஏற்பாட்டில் மக்கள் கோபாக்கினை அனுபவித்தார்கள்ல, அதெல்லாம் தேவனுடைய இருதயம் அல்ல. தேவனுடைய இருதயம் எதை காமிக்கிறது? தேவன் அன்பாகவே இருக்கிறான்னு சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம பழைய உடன்படிக்கையின் கீழே இல்லை, எந்த உடன்படிக்கையின் கீழே இருக்கிறோம்? புதிய உடன்படிக்கையில தேவனுடைய பிரசன்னத்தில் வாழக்கூடிய மக்களாக இருக்கிறோம். பழைய உடன்படிக்கை வேற, புதிய உடன்படிக்கை வேற. திரும்ப இந்த ஏசாயா 59 திருப்புவோம். ஏன் தேவனை குறித்து மக்களுக்கு தவறான படம் வந்தது என்றால் வேதத்திலிருந்து படத்தை எடுத்தோம். ஆனால் உடன்படிக்கை தெரியாதனால, உடன்படிக்கை மாற்றப்பட்டிருக்கிறது உணராதனால தேவன் என் மேலே கடினமாக இருக்கிறார், கோபமாக இருக்கிறார், தேவனுக்கும் எனக்கும் நடுவில் ஒரு பிரிவினை இருக்கிறேங்கிற உணர்வு மக்கள் உணர்கிறார்கள். ஏசாயா 59 1 வசனம் வாசிக்கிறேன்.
இதோ ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறியப்போவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களை செவிகூடாதபடிக்கு உங்கள் முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைபட்டிருக்கிறது. உங்கள் உதடுகளை பொய்யே பேசி உங்கள் நாவு நியாயக்கீட்டை வசனிக்கிறது. இந்த வசனத்தை பார்த்து தான் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, தேவன் என் மேலே கோபமாக தான் இருக்கிறாரு, என் ஜபங்கள் ஏன் கேட்கப்படவில்லை என்றால், ஏன் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்களும் துன்பங்களும் இருக்குதென்றால், என் தேவனுக்கும் எனக்கும் நடுவில் என்னுடைய பாவம் ஒரு பிரிவினை ஏற்படுத்தி விட்டதுன்னு நினைக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? எல்லாம் எங்கிருந்து ஐடியா வந்துச்சுன்னா பைபிள் இருந்து எடுத்தாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன விஷயம்னா, அந்த உடன்படிக்கை நம்ம எந்த உடன்படிக்கையின் கீழே இருக்குங்கிறது வித்தியாசம் தெரியாமல் போச்சு. பழைய உடன்படிக்கையில் இருக்கிற வசனத்தை எடுத்து புதிய உடன்படிக்கைக்கு மக்களுக்கு போதிக்கும் பொழுது அதுங்களுக்கு அவங்க ஆசீர்வாதமாக இருக்காது, அது அழிவாக மாறிடும். நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றால், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் இடையே பாவம் பிரிவினையாக இருக்கிறது. தேவன் தான் விரும்புகிற ஆசீர்வாதத்தை அனுகூலத்தை உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிப்பதற்கு அவர் திட்டமிட்டிருக்க திட்டங்களை உங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டு வந்து கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு இடையே பாவம் இருக்கிறது. ஆனால் நற்செய்தி என்னதென்றால், இன்றைக்கு இயேசு வந்தார், மனுக்குலத்துக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்க பாவத்தை எடுத்துட்டார் இல்லையா? இப்போ ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறார் என்றால், ஒரு ரசிக்கப்படாத மனுஷன் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறார் என்றால், தேவனுடைய தயவை பெறாமல் இருக்கிறார் என்றால், அவன் எதை தண்ணி அடிக்கிறான் தம்மடிக்கிறான் தீய காரியங்கள் செய்கிறதுனால அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறாமல் இல்லை, அந்த பாவத்தை போக்கின ரட்சகரை ஏற்றுக்கொள்ளாதபடியான அப்படி இருக்கான் இல்லையா? இன்னைக்கு ஒரு மனிதன் நரகம் போகிறான் என்றால், அவன் தம்மடிக்கிறான் நரகம் போல, அவன் தண்ணி அடிக்கிறான் நரகம் போல, பாவ நிவாரண பலியாக இருக்கிற கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதபடினால தான் நரகம் போகிறான் இல்லையா? அப்போ என் தேவனுக்கும் நடுவே இருக்கிற பாவம் என்ன செய்யப்பட்டு விட்டது? நீக்கப்பட்டு விட்டு விட்டது. இப்போ நம்ம இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவனுக்கும் நமக்கும் நடுவில் பாவம் இல்லை இருக்கா? எங்கே இருக்கீங்க நீங்க? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கீங்க. யார் பக்கத்தில் ஒட்டியிருக்கீங்க? இயேசு பக்கத்தில் ஒட்டியிருக்கீங்க. இன்னும் கிட்டி உட்காரன்னா இடிச்சு உட்காருவீங்களா? இல்லை, இன்னும் ஆண்டவர்கிட்ட நெருங்கிடணும், என்ன முயற்சி எடுத்து நெருங்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளே உட்காந்துருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் பிதா உட்காந்துருக்கிறாரு. எவ்வளோ நெருக்குவீங்க? பிதாவை நெருக்க போகிறீங்களா? என்ன, எங்கே இருக்கீங்க? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம், உன்னதமான நெருக்கமான இடத்துக்குள்ளே தான் வாழ்கிறோம். ஏன் இன்னைக்கு அப்படி நெருக்கமும் தேவனுடைய தயவும் வாழ்க்கையில் இருக்கிறன்றால், நமக்கும் தேவனுக்கு நடுவில் இருந்து அந்த பாவ பிரிவினை தூக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தூக்கப்பட்டிருக்கிறது என்றால், தேவன் ரொம்ப டயர்டாயிரல, அப்பா போங்கப்பா, கோவப்பட்டு கோவப்பட்டு எனக்கு வெறுத்து போச்சுப்பா, கொஞ்ச நாள் நான் கொஞ்சம் இரக்கமாக அன்பாக இருக்கிறேன்ப்பா, கொஞ்ச நாள் கோவப்பட மாட்டேன்ப்பான்னு சொல்லலை. இப்போ பார்த்தாலும் கோவப்பட்டு மக்களை ஆக்கினை தீர்ப்பு எனக்கே ஒரு நாள் களைச்சிருச்சு, கொஞ்ச நாள்னுமே கோபமாக இருக்க மாட்டேன். தேவன் தீர்மானம் எடுக்கலை. அப்படி தேவன் தீர்மானம் எடுத்தார் என்றால், தேவன் பரிசுத்தர் கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகணும். பாவம் செஞ்சால் என்ன உண்டாகணும்? மரணம் உண்டாகணும். அதான் பாவம் செஞ்சான், உடனே ஆவிக்குரிய மரணம் ஏற்படுது. தேவனையும் அவனையும் பிரித்தது, ஒரு ஆவிக்குரிய பிரிவினை ஏற்படுது. அந்த பிரிவினை தான் மரணம் என்று சொல்லுகிறோம். இங்கே சொல்லுகிறது, உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவிலே பிரிவினையாக பாவம் இருக்கிறது இல்லையா? அந்த பாவம் அந்த தன்மை தான், அந்த தேவனுக்கு நடுவில் இருக்க அந்த பிரிவினை தன்மை தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை தடுத்தது. ஆனால் இன்றைக்கு தேவன் உங்கள் மேலே கோபமாக இல்லை. கோபமாக இல்லாமல் இருப்பதற்கு தன் சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்பினார். அவர் மேலே உங்களுக்கு வர வேண்டிய அத்தனை கோபாக்கினை அவர் மேலே கொட்டினார். அத்தனை கோபாக்கினையும் ஒன்றும் இல்லை, சகல கோபாக்கினையும் கிறிஸ்துவின் மேலே அப்படி கொட்டப்பட்டது. இதை பழைய ஏற்பாட்டில் நாடக வடிவில் செஞ்சு காமிச்சாங்க. ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்றால், தன் மேலே வர வேண்டிய அந்த ஆக்கினை தீர்ப்பு, தேவனுடைய நெருப்பு தன் மேலே விழுவதற்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவான். அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து தன்னுடைய கைகளை அந்த ஆட்டுக்குட்டியின் மேலே வைப்பான். ஏன் வைப்பான் என்றால், என்னுடைய இடத்தை இந்த ஆட்டுக்குட்டி இப்போ எடுக்குது. எடுத்தவொடனே அந்த ஆட்டுக்குட்டியை வெட்டி பலிபீடத்தில் வச்சு எரிப்பாங்க. எரிக்கும் போது அது அந்த தீயில் எரியும் பொழுது, தேவனுடைய கோபாக்கினை விழும் பொழுது, மேலே
போக போகும் தேவனது சுகந்த வாசனையை ஏற்றுக் கொள்வார். இதெல்லாம் எதை காமிக்கிறால், ஒரு காலத்தில் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டியா இயேசு வருவார். இயேசுவின் மேல தேவன் தன்னுடைய சகல கோபாக்கினையும் கொட்டுவார். கொட்டினதுக்கு அப்புறம் அவர் மேல அந்த கொட்டின சுகந்த வாசனை வருது இல்லையா, அந்த வாசனையில தேவன் பிரியப்பட்டிருக்கிறார். இனி தேவன் உங்கள் மேலே இந்த உணர்வு தான் அவருடைய சமூகத்தில் வாழ்வதற்கு உதவியா இருக்கிறது. எப்போ போனாலும் 24 போனாலும் ஒருவேளை அந்த தவறு நாள் கூட தேவ சமூகத்தில் போல்டா போக முடியும். ஏன் போக முடியும் என்றால் தேவன் என் மேலே கோபமா இல்லை. யோவான் 12 இருந்திருப்போம். இந்த வேதம் சொல்லுகிறது எபிரேயர் புத்தகத்தில், காலை வெள்ளாட்டுக்கடா ரத்தம் பாவங்களை ஒரு கால் நிவர்த்தி செய்ய மாட்டாது. பழைய ஏற்பாட்டில் இருந்த பலிகள்லாம் பாவங்களை அவங்க வாழ்க்கையிலேருந்து முற்றிலுமாக பூர்ணமாக எடுக்கவே எடுக்காது. அது ஒரு தற்காலிகமானதான். ஆனால் இயேசு காலை வெள்ளாட்டுக்கடா இல்லை, இது தேவகுமாரன், தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் 12:32, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன், தாம் இன்னவிதமான மரணமாய் மறிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். 31 வாசிக்கிறேன், இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது, இப்பொழுதே உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். 32, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார், தாம் இன்னவிதமான மரணமாய் மறிக்க போகிறார் என்பதை குறித்து இப்படி சொன்னார். ஏன் சொல்லுகிறார், இப்பொழுதே உலகத்தின் நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. எதை குறித்து பேசுகிறார், தேவனுடைய நியாய தீர்ப்பு குறித்து பேசுகிறார். இந்த சம்பவம் எப்போ வருகிறது என்றால், இயேசுனிடத்தில் ஒரு கிரேக்கனை கூட்டு வராங்க. அப்போ இயேசு சொல்லுகிறார், நான் காணாமல் போன யூதர்களுக்கு தான் வந்தேன், எல்லாருக்கும் நான் வரலை அப்படி சொல்லிட்டு என்ன மக்கள் மேலே உலகத்து நியாய தீர்ப்பு இருக்குது, தேவனோட நெருங்கி வர முடியாது. இப்பொழுதே உலகத்துக்கு நியாய தீர்ப்பு வருகிறது, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்படும் பொழுது அந்த எல்லாரைங்கிற வார்த்தை ஒரிஜினலாக கிடையாது, மூல பாஷையில் கிடையாது. கிரேக்க மொழி எழுதுனாங்க இல்லையா, அந்த இயேசு சொன்னதுலேயும் கிடையாது, அந்த ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்லேயும் அந்த எல்லாரைங்கிற வார்த்தை கிடையாது. இவங்க அதை எழுதும் பொழுது ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணுவதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது எல்லாரையும் சேர்த்து எழுதிட்டாங்க. ஏதோ ஒரு கருத்து சொல்ல வராரு இருக்கணும்னு, நான் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது என்னைக்கு இயேசு வானத்துக்கு பூமிக்கு உயர்த்தினாரோ அப்போ உலகத்தில் இருக்க அத்தனை மக்களை என்னிடத்துல என்ன செய்வேன், எழுத்துக்கொள்வேன்னு சொல்கிறாரு அப்படி சொல்லிட்டான். என்ன அது சாத்தியம் இல்லை. எல்லாரையும் என்றால் எல்லாரையும்னா என்ன, எல்லாரையும் எல்லாரும் தான் அர்த்தம். அப்படின்னா இயேசு எல்லாரும் இழுத்துக்கொள்வானா, யாரும் நரகம் போக மாட்டான்னு அர்த்தம். அப்படியா என்னது, ஒருத்தர் விசுவாசிக்கணும், இயேசு சொந்த ராஜாயிட்டுக்கணும், இருதயத்தில் விசுவாசிக்கணும், வாயத்திறன் சொல்லணும். ஆனால் அந்த எல்லாரைங்கிற வார்த்தை ஒரிஜினலாக கிடையாது. என்ன சொல்கிறேன், நான் உயர்த்தப்படும் பொழுது, வாசிக்கிறேன் 32, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். அவரிடத்தில் எதை இழுத்துக் கொள்வார், நியாய தீர்ப்பை இழுத்துக் கொள்வார். மனுக்குலத்துக்கு வர வேண்டிய அத்தனை நியாய தீர்ப்பும் நான் இழுத்துக் கொள்வேன் இல்லையா. எதை குறித்து பேசுறார் அடுத்த வசனம், தாம் இன்ன விதமான மரணமாய் மறிக்க போறார் என்பதை குறித்து இப்படி சொன்னார். சிலுவையில் நான் மறிக்கும் பொழுது மனுக்குலத்துக்கு வர வேண்டிய அத்தனை நியாய தீர்ப்பை நான் இழுப்பேன். நான் இழுக்கும் பொழுது இன்னைக்கு மனிதனுக்கும் மனிதனை தேவன் பார்க்கும் பொழுது அவன் மேல கோபமா பார்க்க மாட்டாரு, அவன் மேல தயவாதான் பார்ப்பார். விளங்கலையா, சிலுவையில் இயேசு தொங்கும் பொழுது தன்னோட கோப கலசத்தை அப்படி ஊத்துனாருங்க. ஊத்தி எல்லாம் ஊத்துனதுக்கு அப்புறமும் இயேசு இருந்தார். எல்லாம் கோபாக்கினை ஊத்துறதுக்கு அப்புறம் இயேசு சொன்னார், எல்லாம் கோபாக்கினையும் முடிந்ததுன்னாரு. இனி என்ன கிடையாது, அதன் அடிப்படையில் தான் தேவன் சொல்கிறார், இனி உன்மேல் கோபம் கொள்ளுவதில்லை, உன்னை கடிந்து கொள்ளுவதில்லை என்றும் சிலுவையின் அடிப்படையில் சொல்கிறார். சும்மா சொல்லலை, சிலுவை மரணனுக்கு அப்படிப்பட்டிருக்கும். இனி தேவன் என் மேலே கோபமாக இருக்கிறாரா, தேவனனை கடிந்து கொள்ளுகிறாரா? தேவன் உங்களும் பிரியமாக மாத்திரம்தான் இருக்கிறார். இந்த உணர்வு தான் அவருடைய சமூகத்தில் வருவதற்கும் அவரிடத்தில் நெருக்கமாக வாழ்வதற்கும் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி அநேக மக்கள் நினைக்கிறாங்க என்றால், ஒரு சிறிய தவறு செய்தால் கூட தேவன் உங்களை பயன்படுத்த மாட்டார், தேவனோட ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது, தேவனோட அனுகூலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. நல்லா கவனிச்சு, ரொம்ப முக்கியம் இது நான் பேசுகிறது, இது மதம் இல்லை, நான் பேசுகிற கிறிஸ்தவம். தேவனோட அனுகூலம் இருக்காது, தேவனோட ஆசீர்வாதம் இருக்காது, தேவனோட ஆசீர்வாதம் அனுகூலம் தடப்பட்டுங்கிறாங்க. நல்லா கவனிங்க, ஒரு பாவமும் செய்யாத ஆளுங்க யாராச்சும் ஒரு ஆள் இருக்கீங்களா, ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் நான் சொல்கிறேன்,
ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் இது வரைக்கும் மனசால கூட ஒரு பாவம் செய்யல பாஸ்டர் சொல்றீங்களா? அப்படி யாராச்சும் பரிசுத்தம் வந்துருக்கீங்கன்னா அப்படி வந்தீங்கன்னா நான் கீழே போயிடுறேன், நீங்க வந்திருக்க மேலே, எனக்கு நீங்க பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்கு. கோபப்பட்டது இல்லையா? கோபப்பட்டது இல்லையா? நீங்க சில காரியம் செய்யாமல் இருக்கலாம், ஆனா செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்திருக்கீங்க, அதுவும் பாவம் தான். அப்படித்தானே? நான் ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கதை சொன்னேன். ஒரு அழகான ஒரு நாய்க்குட்டி ரோட்டில் கடந்திருக்கு, ரொம்ப அழகான ஒரு நாய்க்குட்டி. அந்த அழகான நாய்க்குட்டி ஒரு அஞ்சாறு வாலிய பசங்க அப்படியே கையில் வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு போதகர் கிராஸ் பண்ணியிருக்கிறார். போதகர் கிராஸ் பண்ணி, தம்பி என்னப்பா உங்களுக்குள்ளே என்ன பேசுகிறீங்க, கையில் உள்ள அழகான நாய்க்குட்டி இருக்கு, என்ன விஷயம் இருக்கார்? போதகரையா, இந்த நாய்க்குட்டி ரொம்ப அழகாக இருக்குயா, நாங்கள் எல்லாருமே இந்த நாய்க்குட்டியை ஒரே நேரத்தில் பார்த்துட்டோம், ஆனால் யார் வீட்டுக்கு இந்த நாய்க்குட்டியை கொண்டு போகணுங்கிறது தெரியலை, அதனால் எங்களுக்குள்ள ஒரு போட்டி வச்சுருக்கிறோம், யார் உலகத்திலேயே பெரிய பொய் சொல்கிறானோ அவனுக்கு இந்த நாய்க்குட்டி பரிசாக கொடுக்குறோன்னு நாங்கள் போட்டி வச்சுருக்கோம்ன்றிருக்கான். உடனே போதகர் வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார், தம்பி பொய் சொல்கிறதே தப்புப்பா, பொய் சொல்கிறது தப்பு, அந்த பொய் சொல்லுகிறதை மையமாக வச்சு ஒரு போட்டி செய்யலாமப்பா, அது ரொம்ப தப்புப்பா, நான்லாம் சின்ன வயசுலேருந்து ஒரு பொய் கூட சொன்னதில்லப்பான்றார். அந்த பசங்க அப்படியே சுற்றி பார்த்துருக்காங்க, ஐயா நாங்கள் வச்ச நிபந்தனையில் நீங்கள் தான் ஐயா ஜெயிச்சிருக்கீங்க சொல்லி அந்த நாய்க்குட்டி எடுத்து ஐயா கொண்டு போங்க ஏன்டான், நான் பாவமே செய்யலைன்னு சொன்னீங்கன்னா அதான் பெரிய பாவமே. தேவன் உங்களை பயன்படுத்துகிறார் என்றால் உங்களுடைய தகுதியின் அடிப்படையில் பயன்படுத்தலை, கிறிஸ்து நமக்கு என்ன செய்திருக்கிறோம் அதை உணர்வு நம்மை ஆதிக்கம் செலுத்தும் போது ஒரு பிரசன்னத்தில் வாழ்வோம். காலையில் அஞ்சு மணிக்கு போகிறீங்களா, ஆறு மணிக்கு ஜெபம் பண்ண போகிறீங்க, அரை மணி நேரம் ஜெபிக்கிறீங்க, ரெண்டு மணி நேரம் வேதம் வாசிக்கிறீங்க, அது மட்டும் உங்களுக்கு ஜெப நேரம் அல்ல, வெளியே போய் உலாவுறீங்க இல்லையா, பேசுகிறீங்களா, சிந்திக்கிறீங்களா, எல்லாம் நடக்கிறீங்க இல்லையா, அப்போ எப்பேற்பட்ட மனநிலை உங்கள்கிட்ட போகுது, தேவனை குறித்து என்ன என்றீங்க, அதுவும் உங்களுக்கு ஜெப நேரம் தான். ஜெப நேரம்னா முழங்கால் படுறது மட்டும் இல்லைங்க, ஒரு மனதில் என்ன எண்ணங்கள் ஓடுது, தேவனை குறித்து எப்பேற்பட்ட அபிப்பிராயம் உங்களுக்குள்ளே போகுது, சின்ன ஒரு தவறு செஞ்சிட்டீங்க உடனே தேவன் மேலே கோபமாக இருக்காரோ, தேவனோட சீர் பொருந்துவதற்கு ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் நாலு வாரம், இது வந்து கணவன் மனைவி சண்டை மாதிரி நினச்சிக்கிறாங்க, கணவன் மனைவி சண்டை போட்டால் சாயங்காலம் பேசுகிறது ரொம்ப கஷ்டம் சிலருக்கு, அது அப்படியே ஸ்லோவாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சரியாகும், அப்படியே ஒரு வாரம் கழிச்சதுக்கப்புறம் அந்த நார்மல் லைஃப் வரும். அதே மாதிரி நினைக்கிறாங்கன்னா என்னுடைய மனவாளன் கோபமாக இருக்கிறான்னு சொல்லி இவங்களை சீர்திருத்ததுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சீர்திருத்தி இந்த வாரம் ஃபீல் பண்ணுறேன். அது இல்லை, அது கிறிஸ்தவம் அல்ல. தேவன் உங்கள் மேலே கடிந்து கொள்ளுவதில்லை என்றும் கோபம் கொள்ளுவதில்லை என்றும் ஆணையிட்டிருக்கிறார். எனக்கு தேவனுக்கும் எனக்கு நடுவில் பாவம் அல்ல, பாவம் பிரிவினை அல்ல. அப்போ நான் பாவம் செய்யலாமா? செய்யலாமான்னு அப்படி பாவம் செஞ்சீங்கன்னா விலங்கலன்னு அர்த்தம். தேவனின் மேலே கோபம் கொள்ளுவதில்லை, எனக்கும் தேவனுக்கு நடுவில் பிரிவினை இல்லை, அப்படின்னா நான் பாவமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் தேவன் மேலே கோபமாக இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்த பிரசங்கம் சூப்பராக இருக்கே. ஒன்று யோவான் வாங்க, தேவன் உங்களை பார்க்கும்போது நீதிமானாக பார்க்குறேன்னு சொல்கிறோம் இல்லையா, நீதிமான் என்றால் ஜஸ்ட் அஸ் இஃப் ஐ நெவர் சின்னு அர்த்தம், இதுவரை பாவமே செய்யாதவனை போல தேவன் பார்க்கிறார், அதான் நீதிமான்கிற வார்த்தையோட அர்த்தம். ஒன்னியவான் மூணு ஒன்று, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவன நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள், உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். மூணாம் வசனம் முக்கியம், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும், நம்பிக்கை வைத்திருக்கிற யானா சரி, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறத போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்வான். தேவனுடைய அன்பை ஒரு மனிதன் மெய்யாவே உணர்கிறான் என்றால் தேவனை நேசிக்கிறார். பிதா எடுத்தோன்னு சொல்றார் இல்லையா, பிதாமானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அந்த அன்பை குறித்த உணர்ந்தவன், அந்த அன்பை குறித்த சிந்தித்தவன்,
இப்படிப்பட்ட போதனைகளை உணர்ந்தவன் எவனும், மூணாம் வசனம், அவர் மேல்னா பிதாவான நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்ற அன்பை குறித்த வெளிப்பாட்டை பெற்றவன் எவனும், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும், அவர் சுத்தமல்லவா இருக்கிறத போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். கிருபையை குறித்து அறியும் பொழுது, தேவன் என் மேல எவ்வளவு அன்பாயிருக்கிறான் அறியும் பொழுது, அவனை பாவம் செய்வதற்கு அது தூண்டலை, அது பாவம் செய்யும்படி அவனை தூண்டே அவன் பாவம் செய்கிறான் என்றால் இன்னும் அவனுக்கு விளங்கலன்னு அர்த்தம், கிருபையை புரியலன்னு அர்த்தம், இதை குறித்து சரியான வெளிச்சம் வரலன்னு அர்த்தம். தொடர்ந்து பாவத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்கார் என்றால் நீங்க ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். சர்ச்சுக்கு வர்றதுனால ரட்சிக்கப்பட்டவன் கிடையாதுங்க, அப்படித்தானே? கோயிலில் பூனை வாழுது, கோயிலே தான் வாழுது, அது ரட்சிக்கப்பட்ட பூனையா என்ன? வெளியே இருக்கிறது ரட்சிக்கப்படாத பூனை, இது கோயிலே வாழ்ற பூனை, ரட்சிக்கப்பட்ட பூனை, அது பூனை. நீங்க கோயிலுக்கு வந்த கோயில் குட்டிங்கிறாங்க இல்லையா, சிலர்லாம் சில ஒரு கோயில் குட்டிங்கிறாங்க, நீங்க கோயில் பூனையா இருக்கலாம் அவ்வளோதான், நீ உள்ள வந்துட்டு போறதுனால ரட்சிக்கப்பட முடியாதுங்க. இப்போ அன்னைக்கு ஒரு ஒரு பெரிய மாலுக்குள்ளே போனோம், 5 hours சுற்றினோம், ஒன்றுமே வாங்கலை, சுற்றி பார்த்துட்டு வந்தோம். அதே மாதிரி நீங்கள் சர்ச்சில் உட்காந்து அப்படியே பார்த்துட்டு போகலாம், நீங்கள் மறுபடியும் பிறந்தீர்கள்னு சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன் எவனும், இந்த சத்தியத்தை அறிந்தவன் எவனும், வெளிப்பாட்டை பெற்றவன் எவனும், அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறத போல தண்ணி சுத்தமுள்ளவனாக ஆக்கி வாழ்வான். அப்படி வாழலன்னா அவன் விளங்கலை, இந்த கிருபை புரியலன்னு அர்த்தம். விளங்கலையா? நீங்க சுத்தமுள்ளவராக இருக்கிறதுனால தேவன் உங்களிடத்தில் அன்பு செலுத்தலைங்க, அவர் அன்பு செலுத்துகிறபடினால் சுத்தமுள்ளவராக இருக்கிறோம். இதுதான் கிருபையின் போதனையே. இது உங்களுக்கு பாவம் செய்ய தோண்டாது, பாவத்துக்கு பதிலாக மாறும். புரியலையா? நியாயப்பிரமாணம் மக்களை பரிசுத்தப்படுத்துவதற்காகவோ, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காகவோ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லைன்னு வேதம் சொல்லுகிறது. இந்த 3 நாள் இந்த ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிட்டு வந்தோம் இல்லையா, அதில் ஒரு ஐயா வந்து சாமியார் வேஷத்தில் வந்தார், காவி சட்டை காவி வேஷ்டி போட்டு வந்தார். முத நாள் வந்தார், உட்காந்து பார்த்தாரு, அவருக்கு நம்ம பேசுகிறது பிடிக்கவே இல்லை, முடிச்சுக்கிட்டே உட்காந்தார். ஆனால் 3 நாள் வந்தார், முத நாள் கேட்டேன், மறுநாள் ஒரு அவங்க பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்துருந்துச்சு, ஐயா கல்யாணம் ஆயிடுச்சானே, கல்யாணம் ஆயிடுச்சு பிள்ளைலாம் இருக்கணும், அப்போதுக்கு இந்த வேஷம் நான், கல்யாணம் பண்ணியாச்சு பிள்ளை பார்த்தாச்சு அப்புறதுக்கு சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க நான், அம்மா இயேசுநாதர் போட்டாரில்லையா அந்தார், இயேசுநாதர் காவி போட்டு வந்தார், நீ உனக்கு உங்கள்கிட்ட சொன்னார காவி போட்ட ஒருக்கடே, நீங்கள் பார்த்தீங்களா இயேசுநாத காவி போட்டிருக்கிறத. அவர் 3-4 கேட்டதுக்கு அப்புறமும் என்னை வந்து கேட்குறாரு, நியாயப்பிரமாணத்தை யார் கொடுத்தாங்கிறாரு. பைபிள் எத்தனை வருஷமா கையில் வச்சிருக்கீங்கன்னு, அதை பிரச்சிக்கப்பட்டனால தான் வச்சுருக்கேன் என்னாரு, அதை வச்சு என்ன செய்கிறியே, போய் அதை போய் எதாவது செய்யுங்க நீ, நான் அவங்களுக்கெல்லாம் அப்படி தான் பதில் சொல்லணும், சும்மா விளக்குறோம்னா அதில் இன்னொரு கேள்வி கேட்பாங்க அவங்க. காலேருந்து சாயங்காலம் வர பேசினதுக்கு அப்புறமும் ஏதோ ஒரு கதை சொல்கிறாங்களே, விடியவதை கேட்டுட்டு அவனுக்கு இவன் சித்தப்பேனாங்களே. இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறமும் நியாயப்பிரமாணம் யார் கொடுத்தா? தேவன் நியாயம் கொடுத்தார். எதுக்கு கொடுத்தாரு? 1-2 வசனம் வாசிக்கிறேன், Romans 7:8, பாவமானது கற்பனைகளினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளை என்னிடத்தில் நடப்பித்தது. இந்த பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்றிருக்கு, பார்த்தீங்களா, ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா, 8 Romans 7:8, பாவமானது கற்பனைகளான 10 கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னிடத்தில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவற்றால் பாவம் செத்ததாக இருக்கும். அந்த சமயம் பெற்றுங்கிற வார்த்தை ரிவைவல்ங்கிற வார்த்தையிலேருந்து வருது. ஆங்கில பைபிளில் ரிவைவல்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. கற்பனையினாலே பாவம் எனக்குள்ள ஒரு எழுப்புதலை பெற்றதுங்கிறார். எழுப்புதல் கூட்டம் அடைக்கிறாங்க இல்லையா, அது நியாயப்பிரமாணத்துக்குள்ள போக போக உங்களுக்கு என்ன செய்யணும், உள்ள இருக்கிற பாவத்தை கிண்டி விடும், கிண்டி விட்டு பாவத்தை டாமினேட் பண்ண வைக்கும். இன்னும் 2 வசனம் வாசிக்கிறேன், இதெல்லாம் ஏற்கனவே வாசிச்சிருக்கோம். 1 Corinthians 15:56, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன், பாவத்துக்கு பலன் கொடுக்கிறது என்னது, நியாயப்பிரமாணம். ரோமர் 6:14,
நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் எது கொடுத்தார் என்றால் உள்ள இருக்கிற பாவத்தை குறித்த உணர்வு வருவதற்காக தான் கொடுத்தார். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிராமல் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, ஆளுகை செய்ய மாட்டாது. வேறு விதத்தில் கிருபைக்கு உட்பட்டிருந்தால் பாவம் ஆளுகை செய்ய மாட்டாது, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருந்தால் பாவம் ஆளுகை செய்யும், பாவத்தினோட ஆளுகை தன்மை வாழ்க்கையில் வெளிப்படும். நியாயப்பிரமாணத்தை தேவன் தன்னை அறிவதற்காக கொடுக்கலை, இல்லை கவனிங்க, நியாயப்பிரமாணம் தேவனை அறிவதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படலை, மனிதனுடைய பாவத்தை அறிவதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அப்போஸ்தலன் பவுல் தெரியும் இல்லையா, முன்னாடி சவுலாக இருந்தார், அவர் சனகரிப் சங்கத்தில் ஒரு மெம்பர். சனகரிப் சங்கத்தில் இருக்கிறவன் பழைய ஏற்பாடு மனப்பாடமாக தெரியும் அவனுக்கு, பழைய ஏற்பாடு ஃபுல்லாக மனப்பாடமாக தெரியும். பழைய ஏற்பாடு தெரியுது இல்லையோ, முதல் அஞ்சு புத்தகம் ஆதியாகம் யாத்திராகம் லேவியராகம் என்ன உபாகமம் அஞ்சு புத்தகம் மனப்பாடமாக தெரியும். ஒருவேளை பழைய ஏற்பாடு புத்தகம் இதையோட தொலைஞ்சு போனால் கூட, புத்தகமே அழிஞ்சு போனால் கூட, வெள்ளத்தில் இல்லத்தில் ஏதாச்சும் அந்த மூல சுருள் வெளியே போனால் கூட உட்காந்து அப்படி எழுதுவான். அதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்து என்ன கம்மா என்ன எந்த இடத்த ஃபுஸ்டாக போகிறோம் எல்லாம் அப்படி மனப்பாடமாக அடிச்சிருப்பான் அப்படியே. அப்போஸ்தலன் பவுல் அப்படிப்பட்டவரால் நியாயப்பிரமாணம் முழுக்க தெரியுமா, அவருக்கு தெரியுமா, அவர் எல்லாம் கற்றறிந்தவன்கிறார், எல்லாம் தெரியும். இப்பொழுது கற்றறிந்த சவுளுக்கு முன்பாக ஒரு நாள் இயேசு வந்து தமஸ்குக்கு போற வழியில் நிற்கிறாரு, யார் நீன்னு கேட்டானா இல்லையா. எந்த தேவனுடைய வார்த்தை இத்தனால் படிச்சானோ அதே தேவனை தனக்கு முன்னாடி வரும் பொழுது நீர் யார்னு கேட்டான். நியாயப்பிரமாணம் அதைத்தான் ஏற்படுத்துமே தவிர நீங்க யாருன்னு அறிவதற்காக தான் கொடுத்தார் தவிர அவர் யாருன்னு அறிவதற்காக கொடுக்கல உங்களுக்கு. அவர் யாருன்னு அறிவதற்கு கிருபை மட்டும்தான் தேவனை அறிய வைக்கிறது. நியாயப்பிரமாணம் யாரை அறிய வைக்கும்? இன்னைக்கு ஏன் மனுஷன் தேவன் நியாயப்பிரமாணம் கொடுத்தார்னா, மனுஷன் தங்களுக்குள்ளே கம்பேர் பண்ணிக்குவான் இல்லையா. எப்படிரா படிக்கிற, நான் ரெண்டாவது ரேங்க் வாங்குறேன் சார்மா, ரெண்டாவது ரேங்க் வாரேன்னா முதல்ல தோத்தவன் நீ, அப்படித்தான் அர்த்தம் புரியலையா. ஓட்டப்பந்தயத்தில் ரெண்டாவது பரிசு வாங்குறீங்கன்னா முதல்ல தோத்தவன் நீ, முதல்ல தோத்தவன் நீ, அப்படித்தான் அர்த்தம். ஆனால் அப்படி சொல்ல மாட்டான், மூணாவது வந்து உனக்கான ஸ்பீடாக ஓடிட்டுலாமா. இவ எப்பவுமே மனுஷன் என்னன்னா தங்களை அடுத்தவனை கம்பேர் பண்ணி தன்னை பெஸ்ட்டு. அப்போ அவனை ஆசீர்வதிக்கிறாரோ இல்லையோ, என்னை தேவன் ஆசீர்வதித்தே ஆக வேண்டுங்கிற ஒரு எண்ணம் உள்ளவன் தான் மனுஷன். நீ ஆசீர்வாதத்துக்கு தகுதி இல்லாதவன், எரி நகரத்துக்கு பாத்திரவான் என்பதை அவனுக்கு காமிக்கணும். அதுக்காகத்தான் கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். உனக்குள்ளே என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமான்னு காமிச்சார். விளங்கலையா? உங்களுக்கு சாக்லேட்டே பிடிக்காதுன்னு வச்சுங்க, பிறந்த நாள்லேருந்து சாக்லேட் கண்டா பிடிக்காது. அதனால் சாக்லேட் நினைப்பே உங்களுக்கு மனசில் வராது. சாக்லேட் கடைக்குள்ளே போனால் கூட சாக்லேட் நினைப்பு வராது. இப்போ உங்களுக்குள்ள சாக்லேட் நினைப்பு உள்ளே இருக்குது இல்லாத போல உணர்றீங்க. இப்போ நான் அது வர வைக்கிறதுக்கு நான் என்ன முடியும்? ஒரு வாரம் இன்னையிலேருந்து கணக்கில் வச்சுங்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர உங்களுக்கு சாக்லேட் நினைப்பே வராமல் இருந்துச்சுன்னா 10,000 ரூபா தருவேன் சொன்னேன்னா கடைக்குள்ளே சாக்லேட்டை பார்த்தோன்னா முதல்ல நினைப்பு என்ன வரும், எதுக்கு இதை பார்க்க கூட நினைக்கக்கூடாதுன்னு சொன்னாருன்னு. நினைக்காதவெல்லாம் நினைப்பான். அந்த உள்ள இருக்கிற தன்மையை தூக்கி எடுப்பதற்காக தான் தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். பாவம் பெருகும்படி பாவம் வெளிப்படும்படி தான் நியாயப்பிரமாணம் கொடுத்தார தவிர மனிதனை பரிசுத்தப்படுத்துவதற்கான நியாயப்பிரமாணம் கொடுக்கல. அநேகர் நினைக்கிறான் என்றால் விபச்சாரம் பண்ணுகிறவனை, நீ விபச்சாரம் செய்யாத, விபச்சாரம் செஞ்சால் தேவனுடைய தண்டனை வரும், தேவனுடைய ஆக்கின தீர்ப்பு வரும், தேவனுடைய அழிவு உன் வாழ்க்கையில் வரும் என்று சொன்னால் விபச்சாரம் செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்க. அங்கே தான் நிறைய செய்கிறான், முனிவர் மாதிரி வேஷம் போட்டிருப்பான். அவன் மனதில் சிந்தனைகளை எவ்வளோ ஓடும் தெரியுமா? அதாவது நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளனா 10 மட்டும் கைக்கொள்ளக்கூடாதுங்க, 613 நீ பிரமாணங்கள் இருக்கு. ஒரு 10 பிரமாணம் இல்லை, 10 கல்லில் எழுதப்பட்டது. மொத்த பிரமாணம் எவ்வளவு? 613 பிரமாணங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்து செலக்ட் பண்ணக்கூடாது. 613 ஒன்றில் ஃபெயிலானால் கூட அத்தனையும் ஃபெயிலு. 612 செஞ்சிட்டேன், ஒன்று ஃபெயிலு. முட்டை மார்க்கு பெருசாக போட்டு அனுப்புவார் உங்களை. எப்படி அருகதை கற்றவங்கிறத காமிச்சுறது எது காமிக்கிறால், உங்களுடைய தகுதிகளினால் தேவனுக்கு முன்பாக வருவது சாத்தியமில்லாத விஷயம்.
இன்னைக்கு தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றால் உங்களுடைய தகுதியினால் அல்ல, கிறிஸ்துவனுடைய தயவினால். இந்த உணர்வு ஒவ்வொரு முறை தேவ சமூகத்துக்குள்ளே போகும்பொழுதும் எனக்கு இந்த உணர்வு ஆளுக செய்யணும். நான் நல்லவனாக இருக்கிறதுனால இல்லை, நல்லவர் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நல்லவருக்குள்ளே இருக்கிறேங்க. அந்த உணர்வு ஆதிக்கம் செலுத்தும் பொழுது, அந்த பிரசனத்தில் இருக்கும்பொழுது இருதயம் வந்து சென்சிட்டிவான இருதயமாகவே இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருத்தர் விபச்சாரம் பண்ணானா கல்லறிஞ்சு கொள்ளணும், தெரியுமா? வேசித்தனம் பண்ணாலும் கல்லறிஞ்சு கொள்ளணும், ஆண் புணர்ச்சிக்காரனாக கல்லறிஞ்சு கொள்ளணும், உங்கள் பிள்ளை அடங்கா பிள்ளையாக இருந்தால் கூட கல்லறிஞ்சு கொள்ளணும், தெரியுமா? தெரியுமாங்க, ஒரு தடவை சொல்லி பார்க்குறீங்க திருந்தலை, ரெண்டாவது தடவை வந்து மூப்பரட்டை கொண்டு போகிறீங்க அப்போது திருந்தலைன்னா, மூணாவது தடவை கல் தான் குமிச்சிருவான் எரிஞ்சு. ரொம்ப பேர் நினைக்கிறாங்க பைபிள் என்ன இவ்வளோ கடற்புறாக இருக்குது, இதெல்லாம் பைபிள் தற்காலிகத்துக்கு ஏற்றது இல்லைங்கிறாங்க. பைபிள் எக்காலத்துக்கு ஏற்றதுங்க. ஏன் அன்னைக்கு செஞ்சார் என்றால், பாவம் நிவர்த்தி செய்யப்படவில்லை, கவனிங்க, பாவம் நிவர்த்தி செய்யப்படவில்லை. ஒருத்தர் அடங்காதவனாய் பொல்லாதவனாய் துன்மார்க்கனாய் இருந்தான் என்றால், அடங்காத துன்மார்க்க எண்ணம் வந்து பூமி முழுவதும் பரவிடும். காலில் கேன்சர் இருக்குது, மேலே பரவாக்கணும்னா ஒரு காலை வெட்டி எடுத்துடலாம், காலை வெட்டி எடுத்தால் கூட ஒத்த காலிலே கம்பு ஊட்டி போயிடலாம் இல்லையா, பரவி மேலே போயிடுச்சுன்னா ஆளே போயிடுவான். அதனால் இந்த அழிவை சமுதாயத்தில் பரவக்கூடாங்கிறக்க கத்தர் கட் பண்ணார். ஆனால் அன்னைக்கு மருந்து இல்லை. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மருந்து பூமிக்கு வந்துச்சு, அதான் இயேசு கிறிஸ்து. இப்போ மருந்து வந்திருக்கிறபடினாலே கல்லறியில் அவனை அந்த மருந்துக்கு நேராக நடத்துகிறான். மருந்து யார்? தேவகுமாரனாய் கிறிஸ்து. இப்ப எனக்கும் தேவனுக்கும் நடுவில் பாவம் இல்லை. யார் இருக்கிறார்? கிறிஸ்து இருக்கிறார். 2 வசனம் வாசிங்க, கவனிப்போம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து குறை சொல்லுகிறது, முரட்டாட்டம் பண்றது பில்லி சூனியத்துக்கு அடையாளம் சொல்லுது. படிச்சிருக்கீங்களா 1 Samuel 15:23? ரிபல், அதாவது முரட்டாட்டம் பண்றது பில்லி சூனியத்துக்கு சமானம் இருக்கு. நீங்க பில்லி சூனியம் வைக்காம இருக்கலாம், முரட்டாட்டம் பண்ணுறதா இருந்தால் அதுக்கும் இதுக்கும் வர்ற ஒரே ரிசல்ட், ஒரே ரிசல்ட் தான். 2 Cor 5, இன்னைக்கு பழைய உடன்படிக்கையின் கீழே இல்லை, எங்கே இருக்கிறோம்? புதிய உடன்படிக்கையின் கீழே, தேவனுடைய தயவின் கீழே, தேவனுடைய அனுகூலத்தின் கீழே, தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கீழே இருக்கிறோம். நமக்கு மேலே தேவனுடைய கோபாக்கினை இல்லவே இல்லை. 2 Cor 5:17, இப்படி இருக்கிறவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிஷ்யா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போகின, எல்லாம் புதிதாகின. 18 வசனம் வாசிக்கிறேன், இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்ன வழியில்? தேவன் உலகத்தாருடைய பாவத்தை அங்கே என்ன படித்தோம்? ஏசி 59:2 என்ன படிச்சுங்க? உனக்கும் உன் தேவனுக்கு நடுவில் உன் அக்கிரமங்களே நடுவே நிற்கிறதுன்னு படித்தோம் இல்லையா? அதுக்கு மருந்து இது. அது என்ன வழியில்? தேவன் உலகத்தாருடைய பாவத்தை எண்ணாமல் கிறிஸ்துவுக்கள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதல் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். அந்த எண்ணாமல்ங்கிற வார்த்தை வந்து கவுண்ட் பண்ணல, கணக்கில் வைக்கலன்னு அர்த்தம். உலகத்தாருடைய பாவத்தை கத்தர் கணக்கில் வைக்கல. ஏன் கணக்கில் வைக்கல? கிறிஸ்துவுடைய கணக்கில் வச்சாரு, நம்ம கணக்கில் வரல. யாருடைய கணக்கில் வந்துச்சு? இயேசுடைய கணக்கில் வந்திருக்கிறபடினால எல்லா உலகத்தாருடைய பாவம்லாம் இயேசு மேல கொட்டப்பட்டுருச்சு. இப்போ கொட்டப்பட்டிருக்கிற அப்படின்னால தேவன் உலகத்தாருடைய பாவத்தை என்னலை? இப்போ எனக்கு உலக மனிதனுக்கும் தேவனுக்கு நடுவில் பாவம் இல்லை. பாவம் இல்லைன்னா அவர் செஞ்ச பாவம் நரகம் கொண்டு போகாது. பாவத்துக்கு பரிகாரியாக இருக்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத நரகத்துக்கு கொண்டு போகும் இல்லையா? உலகத்தாருடைய பாவத்தை தேவன் எண்ணாமல் தம்மோட என்ன செஞ்சிருக்கிறார்? இந்த ஒப்புரவாக்கியிருக்கிறாங்க வார்த்தை தான் ஃப்ரெண்டாகி இருக்கிறான்னு அர்த்தம். ஒப்புரவாக்கியிருக்கிறார் என்றால் உலகத்தாருடைய பாவத்தை எண்ணலை, தன்னோட என்ன செஞ்சிருக்கிறார்? ஃப்ரெண்டாக்கி ஒன்றாக மாற்றிருக்கிறார். அந்த அளவுக்கு இணைச்சி வச்சிருக்கிறார். ஏன் வச்சிருக்கிறார் என்றால் தேவன் தன் பரிசுத்த தியாகம் பண்ணலை. பரிசுத்த குமாரனாய் கிறிஸ்துவை பூமியில் அனுப்பி அவர் மேல தண்டனை வச்சார். கீழே வாசிப்போம் 5:20. ஆனபடினால் தேவனார்கள் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனுடைய ஒப்புரவாங்கள் என்று கிறிஸ்துவை நிமித்தவங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக படிக்க பாவம் அறியாத அவரை நமக்காக, இது பெரிய மேட்ரு, இது நாம் அவருக்கு தேவனுடைய நீதியாக படிக்க, தேவனுடைய நீதியாகனா இது வரைக்கும் பாவமே செய்யாதவனை போல தேவனுக்கு முன்பாக நிற்கும்படியாக, பாவமே தெரியாத கிறிஸ்து எனக்காக பாவமாக நீ தேவனை விட்டு செப்பரேட் பண்ணப்பட்டார். எனக்கும் தேவனுக்கும் நடுவில் இருந்தது ஒரு பிரிவு. ஏன் பிரிவு இருந்தது?
மனிதனுடைய பாவம், அந்த எல்லா பாவம் இயேசு மேல கொட்டப்பட்டுச்சு. இயேசு சிலுவையில் கதறார், என் தேவனே என் தேவனே ஏன் அண்ணீர். எழுத்தின்படியே தேவனும் கிறிஸ்துவும் பிரிக்கப்பட்டார்கள். பிரிக்கப்பட்டார்களா? சொந்த பிதாவினால் பிரிக்கப்பட்டார். சொந்த பிதா தன்னுடைய முகத்தை மறைத்தார். ஏன் மறைத்தான்? உலகத்தினுடைய பாவம் அவர் மேல கொட்டப்பட்டுச்சு. என்னுடைய பிரிவினை அவர் அனுபவிச்சார். இப்ப எனக்கு நடுவில் தேவனுக்கு நடுவில் என்ன கிடையாது? பாவ பிரிவினை கிடையாது. கவனிக்கிறீங்களா? இதை உணராத மக்கள் இன்றைக்கும் தங்கள் பாவத்துக்கு பரிகாரம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் கறிமீன் சாப்பிட மாட்டாங்க, தியாக பலி செலுத்துறாக. நீர் போட்ட மட்டும் போதாதுக்கு ஆண்டவரே கஷ்டம், நாம் படுறேன் ஆண்டவரே 40 நாள் கஷ்டம். என்ன சொல்ல வரையே? அந்த தியாகம் போதாது, என்னுடைய தியாகத்தை ஒன்னா சேருங்கிறீங்களா? பரலோகத்தில் போனதுக்கு அப்புறம் சகல கனமும் மகிமையும் ஆட்டுக்குட்டியானவருக்கு மட்டுமல்ல, 40 நாள் இருந்து கவனித்து எனக்கும் உண்டுங்க போறீங்களா? சகல கனமும் மகிமையும் ஆட்டுக்குட்டியானவருக்கு மட்டும்தான், உங்களுக்கு இல்லை. அவர் கஷ்டப்பட்டார் இல்லையா? நம்ம கஷ்டப்படும். நீ கஷ்டப்படக்கூடாதுனா கஷ்டப்பட்டாரு, அப்புறம் நீ கஷ்டப்படுற. அப்ப சிலுவையில் வச்சு அறையணும். நீ சிலுவை வச்சு அறையினா சும்மா அறையக்கூடாது. இயேசு அடிச்சு சவுக்கு வச்சு வாங்குன்னு வாங்கணும். முள்ளை வச்சு முள்ளு வச்சு இழுக்கணும். அப்படி இழுத்தேன்னா செத்துருவேன். அப்ப என்ன உங்களுக்கு வந்து உங்க தியாகம் பெருசு, அவர் தியாகம் உங்களுக்கு பெருசு இல்லை, அப்படிதானே? மெக்சிகோவில் 4 கிலோமீட்டர் பக்கத்தில் உடஞ்ச அந்த இது இருக்கு இல்லையா, பீங்கம் கண்ணாடி துகளில் உருளுவாங்களாங்க. அப்படியே இந்த காலகட்டத்தில் உருண்டு உடம்புலாம் ரத்தம் போகும்போதும் ஆண்டவரே தியாகத்தை பாரு, அப்படியாவது ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லும் பொழுது, பிதாவுக்கு நீங்கள் செலுத்துகிற மிகப்பெரிய அவமானமான ஒரு செயலை தான். பிதாவை அவமானப்படுத்துகிறது, கிறிஸ்துவை அவமானப்படுத்துகிறது, இதை காட்டிலும் அவமானமான செயல் ஒன்றுமே கிடையாது. பிதாவை மெய்யாகவே மகிமைப்படுத்த வரீங்களா? ஒருவேளை தவறு செஞ்சால் கூட, பிதாவை தவறிட்டேன், ஆனால் இரக்கத்தை பெறவும் கிருபை அடையவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் பெறவும் கிருபாசன தண்டையில் கிட்ட சேர கடவுள் சொல்லியிருக்க ஆண்டவரே, உன்னுடைய தயவை நம்பி உம்மிடத்தில் வருகிறேன்னு சொல்லும் பொழுது பிதா சந்தோஷப்படுகிறார், கிறிஸ்து சந்தோஷப்படுகிறார். அக்கா எப்படினாலும் வாழுங்க, பாவம் செய்யாதன போல நடிங்கன்னு சொல்லலை, ஆனால் பாவமே செய்யலை அப்படி நடிச்சு வராதிங்க. அவருக்கு தெரியும் அண்டர் உலகத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு சாட்சி உண்மை காமிக்கலை. உன்னை எப்படி காமிக்கணும், அப்படி காமிக்க தவறிட்டேன். நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரை, இப்போ நான் வாழ விரும்புகிறேன். எனக்கு இவ்வளோ ஒரு கிரையை செலுத்திருக்கேன்னா நான் ஏன் இப்படி வாழ முடியும்? ஏன் இப்படி நான் வாழணும்? உண்மை மைமைப்படுத்தி வாழ்கிற ஆண்டவர் சிலுவைக்கு நன்றி சொல்லி வாழ்ந்தீங்கன்னா அதான் மெய்யான மனம் திரும்புதல்னு பைபிள் சொல்லுது. தேவ சமூகத்தில் இருக்கணுமா? இந்த உணர்வு நம்மை ஆதிக்கம் செலுத்தணும். தேவன் நம்முடைய பாவங்களுக்காக இயேசுவை தண்டிச்சிட்டார், தண்டிச்சிட்டார் இல்லையா? திரும்பி நீங்கள் தண்டனை அனுபவிக்க நினச்சிங்கன்னா தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி இல்லைன்னு சொல்கிறீங்க. ஒரு பொருளை திருடிட்டீங்கன்னு வச்சுங்க, உதாரணத்துக்கு திருடனது நிரூபிக்கப்பட்டு விட்டது, உங்களை 2 மாதம் ஜெயிலில் போடுறாங்க. 2 மாதம் ஜெயில் தண்டனை, கடுங்காவல் தண்டனைங்க. 2 மாதம் கடுங்காவல் தண்டனை அனுபவிச்சுட்டு ஜெயிலை விட்டு வெளியே வரீங்க. உடனே ஜட்ஜு பார்க்குறாரு, இன்னும் 4 மாதம் போடுங்கிறாரு. அப்படின்னா என்னென்னா நீதிபதி நீதி செய்யலைன்னு அர்த்தம். ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு பாஸ் ஆகி ஜட்ஜ்மெண்ட்டு முடிஞ்சிருச்சுன்னா திரும்பி அவன் ஜட்ஜ்மெண்ட் கூட முடியாது. இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில், பரலோகத்தின் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு. உன் பாவத்துக்கு என் குமாரனை தண்டிச்சேன்னு சொன்னதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு மட்டும் தண்டிச்சரென்றால் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி கிடையாது. நீதியுள்ள நியாயாதிபதியா? நீதியுள்ள நியாயாதிபதி நியாயம் சதை செய்யாதிருப்பாரன்ற செஞ்சிட்டார், இனி என் மேலே நீதி செலுத்தலை, என் மேலே தயவு காமிக்கிறார். சிலுவையில் தேவனுடைய நீதியும் தேவனுடைய இரக்கமும் ஒன்றை ஒன்றை முத்தம் செய்துன்னு இருக்கு இல்லையா? நீதியும் வந்தது, இரக்கமும் சந்திச்சு தேவனுடைய நீதியே தேவனுடைய இரக்கம் திருப்திப்படுத்தினது. விளங்கலையா? அதனால தான் வேதம் சொல்லுகிறது, Romans 8:1 இல்லை, ஆனபடினால் இயேசு கிறிஸ்துக்கு உட்பட்டவனுக்கு ஆக்கின தீர்ப்பு இனி இல்லைன்னு சொல்லுது. 1 வசனத்தில் கடைசி வசனம் சொல்லுகிறது, ஒன்றும் கிறிஸ்துவை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறோம் சொல்லுது. ஆக்கின தீர்ப்பு இல்லைன்னு ஆரம்பிக்கிறார், தேவனை விட்டு எதுவுமே பிரிக்க முடியாதுன்னு முடிக்கிறார். நடுவில் என்ன வருது?
அவரை தெரிந்தெடுத்தார் சொல்லுது, குமாரனாக்கினார் சொல்லுது, நீதிமானாக்கினார் சொல்லுது, தேவ ஆவியை கொடுத்தார் சொல்லுகிறது. இவளை கொடுத்ததுக்கு அப்புறம் தேவனை என்னை எதுவும் என்ன செய்யாது, பிரிக்க மாட்டாதன் நிச்சயத்திருக்கிற இந்த நிச்சயம் மனதில் இருக்கும் பொழுது தேவ சமூகத்தில் ஃப்ளோ ஆகலாம். ஜெவ நேரத்தில் மட்டுமல்ல, 24 hours சொல்கிறேன் நான், இந்த எண்ணம் தான் ஜெவனுடைய சமூகத்தில் ஃப்ளோ ஆகி போகிறதுக்கு உதவியாக இருக்கிற தவிர மத எண்ணம் அல்ல. ஒன்றியோ வந்திருப்போம், பழைய ஏற்பாடு வேறங்க, பழைய ஏற்பாடு இருக்கிறதுல வந்து 2 Corinthians 3:9 சொல்லுது, லாங்கிறது நியாயப்பிரமாணங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் காண்டம்னேஷன் சொல்லுது, ஆக்கினை தீர்ப்பு கொடுக்க முடியும் சொல்லுது, அப்படித்தானே படிக்கலையா? 2 Corinthians 3:9 சொல்லுகிறது நியாயப்பிரமாணங்கிறது ஆக்கினை தீர்ப்பு கொடுக்குற ஊழியம். நான் சொல்ல 2 Corinthians 3:9 சொல்லுது, அந்த ஊழியத்தில் அந்த ஊழியத்தின் கீழே அந்த நியாயப்பிரமாணம் கீழே இருக்கும் பொழுது 100 of 99 செஞ்சிட்டீங்க, ஒன்னே ஒன்று தான் தப்புன்ட்டீங்க. 99 செஞ்சதுக்கு ரிவார்டு கிடைக்காது, அந்த ஒன்றுக்கு தண்டனை கிடைக்கும். 99 செஞ்சோம்ல, ஒன்றுக்கு தண்டனை கிடைக்கும். அதான் ஆக்கின தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம். நீ எவ்வளோ பெஸ்டாக செஞ்சால் கூட ஒன்றில் தவறிடுவீங்க. அவனை பார்த்து அந்த அந்த ஐஸ்வர்யவானை பார்த்து சொன்னார, நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு என்ன செய்யணும் கத்த சொன்னார், 10 கற்பனையும் கை கொள்ளினார். அவன் அடிக்கிறான் பாருங்க, ஒரு அடி சின்ன வயசுலேருந்து பிறந்ததுலேருந்து அத்தனை செய்கிறங்கிறான். ஆண்டவர் சொன்னார், அவனுக்கு செய்யலைங்க ஒன்றே சொன்னார், சகோதரனே உன்னிடத்தில் ஒரு குறை உண்டுனர். எப்பப்பெல்லாம் நியாயப்பிரமானது தேவன்கிட்ட வர்றீங்களோ தேவன் சொல்லுவார், ஒரு குறை இருக்குப்பா பாரு, அந்த குறை 99 ரைட்டு அடிச்சிடும். மதம் உங்களை பார்க்க சொல்லும், கிறிஸ்தவம் தேவனை பார்க்க சொல்லும். ஒன்னியவன் போறதுக்கு முன்னாடி பிலோமன் போவோம், இவரே 10 அதான் இல்லையா, இது பாவங்கள் உண்டுங்கிற மனசாட்சி அல்ல, பாவங்கள் இல்லை என்கிற மனசாட்சி. பிலோமன் ஒரே ஒரு அதிகாரம் தான், தீத்துவுக்கு அடுத்து எபிரேய புத்தகத்துக்கு முந்தினேன். பிலோமன் 1:6 உங்களுள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே விசுவாசத்தின் அந்நியோந்தியம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இது ஆங்கில பைபிளில், எல்லா ஆங்கில பைபிளில் இது நல்லா இருக்கும், தமிழில் தான் புரிய முடியாத அளவுக்கு இருக்கும். I pray that you may be active in sharing your faith so that you will have a full understanding of every good things we have in Christ. திரும்பி வாசிக்கிறேன், அதாவது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளா இருக்கிற சகல நன்மைகளையும் நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது, அது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிற சகல நன்மைகளையும் நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது, அது குறித்த பூரண அறிவு உண்டாகும் பொழுது, உங்களுக்கு விசுவாசம் வல்லமையுள்ள விதத்தில் செயல்படும். விளங்கலையா? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிற சகல நன்மைகளையும் பூரணமாக புரிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய விசுவாசம் சகல வல்லமையோடு செயல்பட ஆரம்பிக்கும். கிறிஸ்தவம் என்கிறது கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நன்மைகளை காணும்படியாக செய்கிறது கிறிஸ்தவம். விளங்கலையா? மதம் என்பது உன்னுடைய மாம்சத்தில் இருக்க அழுக்கை பாருன்னு சொல்றது மதம். மதத்தை பார்த்தீங்கன்னா சோர்வடைவீங்க, கிறிஸ்துவ பார்த்தீங்கன்னா விசுவாசம் ஒரு புதிய லெவலுக்கு வர ஆரம்பிக்கும் இல்லையா? கடைசிய 1 Corinthians 4:7-8 வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, ஒருவர் ஒருவர் அன்பாயிருக்க கடவும், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ளவன் எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்புள்ளவராக இருக்கிறான்னு சொல்லல, தேவன் அன்பாகவே இருக்கிறார். இன்னைக்கு மதம் தேவனை அன்பானவராய் காமிக்கல, நான் கிறிஸ்தவ மதத்தை சொல்றேன், வெளி மதத்தை சொல்லல. கிறிஸ்தவம் வேற, கிறிஸ்தவ மதம் வேற. என்ன காமிச்சென்றால், ஆராதனையில் தேவன் அன்பாகவே இருக்கிறான் பாடணும். ஆனால் பிரசங்கத்தில் அந்த அன்புள்ள தேவன் தான் உன்னோட வாழ்க்கையில் காயப்படுத்தினது, இந்த அன்புள்ள தேவன் தான் உன்னுடைய இருதய குறை, உன் குழந்தைகள் வந்து கால் ஊனமாக பிறக்க பண்ணதுக்கு கர்த்தருடைய சாபம் தான், கர்த்தர் உன்னை சீர்படுத்தி சிறப்படுத்துவதற்கு ஒரு ரகசியமான திட்டத்தை வைத்து உன் பிள்ளையை காலை ஒடிச்சிட்டாரு. இவ்வளத்தையும் சொன்னது பிரசங்கம். இப்போ அந்த தேவன் அன்பாக இருக்கிறாரா, காலை ஒடிக்கிறவராக இருக்காரா? சென்னையில் புயல் வந்து வெள்ளம் வந்துச்சு இல்லையா, அநேகர் என்ன சொன்னாங்கன்னா, தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புனா,
அமெரிக்காவில் ரெட்ட கோபுரத்தில் குண்டு விழுந்தோன்னா தேவனுடைய ஆக்கின தீர்ப்புன்னா தேவனுடைய ஆக்கின தீர்ப்பு கோபுரத்தில் விழாதுங்க, தேசத்தில் விழுங்க. பழைய ஏற்பாட்டெலாம் படிச்சிருக்கீங்களா? துண்டு துண்டாக விழாது, கோபுரத்துலையும் பில்டிங்லேயும் விழாது, மொத்தமாக விழும், அழிஞ்சிரும். உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் ஏதாவது தேசத்தில் கெட்டது நடந்துச்சுன்னா அது தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புன்றுவாங்க. கல்ஃப் நாடுகளில் ஏன் இவ்வளோ குழப்பங்கள் கஷ்டங்கள் நடக்குது? அது தேவனுடைய நியாய தீர்ப்பல்ல. தேவன் அன்பாகவே என்ன செய்கிறார்? இருக்கிறார். கீழே வாசிப்போம், 9வது வசனத்தில் வாசிக்கிறேன், கவனிச்சுட்டு வருவோம். தம்முடைய ஒரே பிறந்த குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாது. நாம் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் அன்பு கூர்ந்ததினால குமாரனை அனுப்பினார். பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளியாக இருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். 14வது வசனம் வாசிக்கிறேன் திரும்பி. பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்புகிறார் என்று நாங்கள் கண்டு சாட்சி இடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறார். ரொம்ப முக்கியமான காரியம், தேவனுக்குள்ள நிலைத்திருக்கிறத நான் பேசி வர்றேன் இல்லையா. உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன், நான் என்னிலும் உங்கள் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தார். தேவன் நிலைத்திருக்கணும், அப்படித்தானே? பிரேயர் நேரத்தில் மட்டுமல்ல, எல்லா நேரத்திலையும் தேவன் நினைத்திருக்கணும். 12வது வசனம், தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்கு நினைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். 14வது வசனம் திரும்பி வாசிக்கிறேன். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் அறிக்கை பண்ணுகிற எவனோ அவன் தேவன் நினைத்திருக்கிறான், அவனும் தேவனில் நினைத்திருக்கிறார். 16வது வசனம், தேவன் நம்மில் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில் நினைத்திருக்கிறவன் தேவன் நினைத்திருக்கிறான், தேவனும் அவனில். தேவனோட அன்பை குறித்த அறிவு வந்து அந்த அன்பில் நீங்கள் நினைத்திருந்தீர்கள் என்றால் தேவன் நினைத்திருக்கிறீர்கள். விளங்கலையா? திரும்பி சொல்கிறேன், தேவனை குறித்து தேவனோட அன்பை குறித்த வெளிப்பாடு வந்து தேவனோட அன்பை குறித்த உணர்வு உங்கள் மனதில் ஆதிக்கம் செலுத்தி தேவனோட அன்பை குறித்த பூர்ண அறிவு பெருக பெருக தேவன் நிலைத்திருக்கிறீங்க. அன்பில் நிலைத்திருக்கவில்லை என்றால் தேவன் நிலைத்திருக்க, நீங்கள் ஜெபிக்கலாம், உபவாசம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், தேவன் அன்பை குறித்த அறிவே இல்லாமல் நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால் தேவனோடு நிலைத்திருக்கலை. தேவன் அன்பா இருக்கிறா, நீங்கள் கோபமா இருக்கீங்க, அதை கோபாக்கி நீ உணர்வில் இருக்கீங்க. விளங்கலையா? புரியுதா புரியலையாங்க? தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பின் மொத்த உருவமா இருக்கிறார். அன்பின் நிலைத்திருக்கிறவன் தேவன் நிலைத்திருக்கிறான். இது தேவன் நம்முடைய அன்பு இல்லை, நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினால் சொந்த குமாரனை கொடுத்தார். இந்த அவரை மேன்மைப்படுத்தும் போது அன்பை குறித்த அறிவு வருகிறது. ஆனால் நம்முடைய பாவத்தை அப்படியே பூத கண்ணாடி வச்சு பார்க்கும் பொழுது குற்ற உணர்வு வரும். குற்ற உணர்வில் நினைத்திருக்கிறவன் தேவனிடத்தில் நினைத்திருக்கவில்லை, அன்பில் நினைத்திருக்கிறவன் தேவனிடத்தில் நினைத்திருக்கான். தேவன் அன்பாகவே என்ன செய்கிறார்? இருக்கிறார். தேவன் நினைத்திருக்க வேண்டுமா? அதான் பதில், எல்லாவற்றுக்கும் பதில் அங்கேதான் இருக்கு. எல்லா வாக்கு தத்தங்களும் அதோட தான் இணைஞ்சிருக்கிறது. புரியலையா? தேவன் ஆவியா இருக்கிறார், நீங்களும் ஆவியா இருக்கிறீர்கள் இல்லையா? தேவன் ஒன்று 4வது அதிகாரம் சொல்கிறது தேவன் ஆவியாகவே இருக்குன்னு சொல்லுது. நாமும் ஆவியாக இருக்கிறோம், அவர் பூர்ண சர்க்குலராக இருக்கிறார் ஆவியில். அதேமாரி வேதம் சொல்லுகிறது, நீங்கள் புது சிஷ்யாக இருக்கிறீர்கள், பழைவில் எல்லாம் ஒளிந்து போன. இப்போ ரெண்டு பூர்ண சக்தி வந்து ஜபத்தில் வருது. இப்படி வரும்பொழுது தேவனை குறித்த ஒரு பூர்ண அறிவு நமக்குள்ளே இருக்கணும் இல்லையா? வேதம் சொல்லுகிறது ரோமர் 8:6, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். சிந்தை எப்படி இருக்கணும்? ஆவியின் சிந்தையாக இருக்கணும். ஆவியின் சிந்தையில் என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. சமாதானம்னா என்ன? எல்லா நல்வாழ்வும், சகல நல்வாழ்வும் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் சமாதானம் சொல்கிறோம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும், சகல நல்வாழ்வு நிறைந்த தான் ஜீவனும் சமாதானமும். அப்போ என் சிந்தை ஆவியின் சிந்தையாக இருக்கணும். அப்போ ஆவியின் சிந்தை அவருக்கு என்ன செய்வென்றால், உங்களுடைய வசனமே ஜீவனாக இருக்குன்னு சொல்கிறார். அவருடைய வார்த்தையில் அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை நான் சதா காலங்களும் சிந்திக்கும் பொழுது என் சிந்தை ஆவியின் சிந்தையா மாறுது. 5 தடவை அவருடைய தலம்புகளால் சுகமான, தலம்புகளால் சுகமானங்கிறதுனால சுகமாக போற கிடையாது. சிந்தை எப்படி இருக்கிறது தான் முக்கியம். நான் எவ்வளவோ நன்மை செஞ்சேன், எனக்கே கஷ்டம் வருது,
நன்மை செஞ்சீங்களா இல்லையாங்கிற கேள்வி அல்ல, சிந்தையில என்ன ஓடும் தான் முக்கியம். விளங்கலைங்களா? ரொம்ப பேர் வியாதி வரணும்னு எதிர்பார்க்கல, ஆனால் வியாதி வருது. ஏன் வியாதி வருது என்றால், வியாதிகள் வரவேற்றதுனால வரலை, அந்த சிந்தனையில் ஜீவனுள்ள சிந்தனை இல்லை. மனுஷன்தானப்பா, மார்கழி மாதம் வந்தால் எல்லா மனுஷனும் குளிர் அடிக்கும், எல்லாருக்கும் இருமல் வரும், நமக்கு எல்லாருக்கும் சளி வரும், நம்மளும் மனுஷன்தானப்பா. அப்படின்னா இப்போ உங்கள் சிந்தை சரியில்லை, வியாதி பெருசு நான் சிறுசுங்கிறீங்க. இந்த சிந்தனையோட நீங்கள் எவ்வளோதான் அறிக்கை செஞ்சாலும் அறிக்கை வேலை செய்யாது. ஆவியின் சிந்தையே ஜீவனும் சமாதானமும். எனக்கு ஒரு சின்ன தூசி வந்தால் கூட ஒத்துக்காதுங்க, எனக்கு ஜம்மு ஜம்முன்னு அரை மணி நேரம் தும்புவேங்க. இப்போ தூசி தூசியை காட்டிலும் நீங்கள் சின்னால் ஆகிட்டீங்க. உங்கள் சிந்தை சரியில்லை, உன்னதத்தில் கொண்டு போய் வச்சதுக்கு அப்புறமும் ஆவியின் சிந்தை. நீங்கள் எங்கே இருக்கீங்க, தேவனை எப்படி பார்க்குறாங்க உணர்வு தான் முக்கியங்க. நீங்கள் சாதாரண மனுஷன் அல்ல, நீங்க பாவி மனுஷன் அல்ல, சாதாரண மனுஷன் அல்ல, புது சிருஷ்டி. நீங்க பழைய ஆள் கிடையாதுங்க, புத்தம் புதிய ஆளுங்க. ஒரு 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 ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம், ஒரு வாச்சேன், ஒரு கதை. ஒரு பாம்பு பட்டிக்காட்டுக்காரன், அவனுக்கு பட்டிக்காட்டிலேயே வளர்ந்து வாழ்நாள் முழுக்கும் குடிசையும் ஆடு மாடு மாத்த வந்து அவர் எதுவுமே பார்க்கல. இங்கே சரியா வாழ்க்கை ஓடாதனால ஒரு பெரிய டவுனுக்குள்ள போயிருக்கான். மாட மாளிகளும் கூட கோபுரங்களும் பார்த்து ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படிமா பில்டிங் கட்டுவான் சொல்லி அப்படியே பார்த்துட்டு பார்த்துட்டு போயிருக்கான். ஒரு பில்டிங் ரொம்ப பிரமாண்டமாக இருந்திருக்கு, ரொம்ப அழகா. அவன் மனைவியும் ஒரு பிள்ளையும் வச்சுட்டு ஒரு பையனை மட்டும் கூப்பிட்டு உள்ளே போயிருக்கான். உள்ளே போய் பார்த்து வந்துடும், அப்புறமேல அம்மாவை கூப்பிட்டு வரும். இப்படியே பார்த்துருக்கான். அப்புறம் ஒரு வயசான அம்மா வந்துருக்கு, ஒரு செவத்தில் கை வச்சோடனே செவர் ரெண்டா பிளந்திருக்கு. அவன் சொல்லியிருக்க, அடையே டவுனில் செவர் ரெண்டா பிளக்குதுலான்ருக்கான். லிஃப்ட் திறந்துருக்கு. லிஃப்ட் திறந்த உடனே செவரு ரெண்டா திறன் பிறந்துருச்சான்னு சொன்னா, அந்த பாட்டி உள்ளே போனோன்னு மூடிடுச்சு. செவரு பாட்டியே தின்றுச்சுடான்றிருக்கான். அந்த பாட்டி தின்றுச்சு செவரு. இந்த பாட்டி என்ன ஆகுமோன்னு தெரியலன்னு நினச்சி கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துருக்கான். அப்படியே பார்த்துட்டு ஒரு ரொம்ப அழகான கவர்ச்சியான ஒரு பொண்ணு உள்ளேருந்து வந்திருக்கு. அவன் சொல்லியிருக்கான், டவுனில் பாட்டியை உள்ளாவிட்டா கூட வர்றது வந்து வாலிப பொண்ணு வருதுடா, அம்மாவை கூட்டு வாடா உள்ளே விடுவோன்றிருக்கான். இதான் மெய்யாகவே மீட்பில் நமக்கு நடந்தது. அருகதையற்றியாக இருந்த நம்மை அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போனோம், கிறிஸ்துவுக்குள்ளே போனோம். வெளியே வரும்போது பூர்ண சர்க்குணராக வெளியே வந்தோம். இதான் நமக்கு மீட்பில் ஏற்பட்டது, மெய்யாகவே ஏற்பட்டதுங்க. நான் பழைய அழுக்கான மனுஷன் இல்லை, புத்தம் புதிய மனுஷன், தேவ மனுஷன், தேவனுடைய சிருஷ்டி. இந்த உணர்வுள்ள தேவ சமூகத்தில் நினைத்திருக்கும், அன்பில் நினைத்திருக்கிறவன் தேவன் நினைத்திருக்கிறான். கடைசியாக ஒரே ஒரு வசனம், செப்பானியா, செப்பனியா 3:17, உன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். இந்த செப்பனியா புத்தகம் முழுவதும் இஸ்ரேல் மக்கள் பாவத்தில் இருக்காங்க, தேவனிட்டு விலகி இருக்காங்க, அவங்களுக்கும் தேவனுக்கு நடுவில் பாவங்கிற பிரிவினையா இருக்கு, தேவனுடைய தண்டனையும் ஆக்கிரி தீர்ப்பு இருக்கு. முழுக்க தேவனோட ஆக்கிர தீர்ப்பும் தேவனோட தண்டனை எப்படி வரும்னே பேசிட்டு வர்றார். பேசிட்டு வரும் பொழுது இயேசு வரும்போது என்ன நடக்கும் என்பதை குறித்து பேசுறார் இல்லையா. உன் தேவனாய் கர்த்தர், இது புதிய ஏற்பாட்டை குறித்த சம்பவம். உன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிற, அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரச்சித்திருக்கிறார். அவங்கள ரச்சித்திருக்கிறாரா? அவர் ரச்சித்திருக்கிறார். அவர் உன் பேரில் சந்தோஷமா மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அவர் ரெஸ்டாக இருக்கிறார். உங்களை பார்க்கும்போது அவருக்கு ஃபுல் ரெஸ்ட்டு, இலைப்பார்தலாக இருக்கார். ஏன்னா நீங்கள் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கிறதுனால இல்லை, அவருடைய அன்பில் அவர் ரெஸ்டாக இருக்கிறார். விளங்கலையா? நீங்கள் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஆகிட்டீங்க, இந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டீங்க, இந்த அளவுக்கு தியாகம் பண்ணிட்டீங்க, 40 நாள் மீன் விலையெல்லாம் குறைச்சிட்டீங்க, நீங்கள் மீன் சாப்பிடாம, அது நடிப்பில் அவர் ரெஸ்டாக இல்லை, அவர் தன்னுடைய அன்பில் நிலைத்திருக்கிறார். உங்களுடைய அன்பில் இல்லை, உங்கள் அன்பு மாறிடும். தன்னுடைய அன்பில் அவர் நிலைத்திருக்கிறார், அவர் ரட்சிப்பார், உன் பேரில் சந்தோஷமா மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், உன் பேரில் கம்பீரமாய். இதான் உங்களை பார்த்தபோது அவருக்கு வர்ற உணர்வு. கம்பீரமான சும்மா சந்தோஷப்படுறதில்ல, ஆடுறது, ஆடி குதிக்கிறது உங்களை பார்க்கும்போதே அவருக்கு. நான் சொல்லலைங்க, இதெல்லாம்
பிதாவாகிய தேவன் உங்களை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு ஆனந்த களிப்பு உண்டாகும். இது வந்து ஜெப நேரத்தில் மட்டுமல்ல, இந்த உணர்வு எப்பெல்லாம் மனதில் ஆதிக்கம் செலுத்துகிறதோ, அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவன் நிலைத்திருக்கிறான், இந்த அன்பில் எந்த அளவுக்கு நிலைத்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவ அன்பு ஆதிக்கம் செலுத்தும் இருதயம், உணர்வுள்ள இருதயமாக இருக்கும். தேவ சமூகத்துக்குள்ளே வாழ்கிறதோ தேவனை சிந்திப்பதும் கடினமான காரியமாக இருக்காது. இது மதமல்ல, வாழ்க்கை தேவனோடு இருக்க உறவு. அவர் செடி நான் கொடி, ஒட்டிகிட்டே இருக்கிறோம். ஒட்டி இருக்கும்போது அந்த சிந்தனை, அந்த உணர்வு இருக்கும் பொழுது 1000 பேர் என்னை கேவலமாக பேசினா கூட நத்திங், என்னை இப்படி சொல்லிட்டாங்க, நோ ப்ராப்ளம், என்னை கொடுத்து வேற ஒருத்தர் நிறையா சொல்லிட்டார். நித்தியத்தை கம்பேர் பண்ணாமல் இவன் சொன்னாலும் ஒன்றுமே கிடையாது, அப்படி தானே நம்ம வாழ்கிறது. நித்தியம் நம்ம நித்தியத்தில் ஒரு மனுஷன் வருவான், கொஞ்ச நாள் வருவான், போயிருப்பான், அவன் பேசுகிறலாம் மேட்டரே கிடையாது. என்னை குறித்து தேவன் என்ன சொன்னால் தான் முக்கியம். என் மேலில் அவர் ஆனந்த கம்பி எரித்து களி கூறுகிறார். ஏன் களி கூறுகிறார்னா, நான் அவ்வளோ பெர்ஃபெக்ட் ஆகிட்டேன் அதனால் களி கூறான்ல, அவர் தன்னுடைய அன்பில் பெர்ஃபெக்டாக இருக்கார். விளங்குதுங்களா? இந்த உணர்வு ஆதிக்கம் சிறந்த அன்பில் நிலைத்திருக்குமா, அவரை நிலைத்திருக்கிறீர்கள். அவள் நிலைத்திருக்கிறவன் உணர்வுள்ளவனாக இருப்பான், அவர் நிலைத்திருக்கும் சகல வாக்கு தத்துவம் அதோடு தான் இணைஞ்சிருக்கிறது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்கள் நிலைத்திருந்தால் எல்லாமே கிடச்சிடும். இது அன்பில் நினைச்சிருக்கணும். மதமல்ல, பழைய உடன்படிக்கைகள் அன்பில் நிலைத்திருக்க முடியாது. அவங்களுக்கு பாவங்கள் உண்டுங்கிற மனசாட்சி தான் இருக்கும். தேவனுடைய தயவு உண்டுங்கிற மனசாட்சி இருக்காதுன்னு வேதம் சொல்கிறது. இனி எனக்கு பாவங்கள் உண்டல்ல, தேவனுடைய அன்பும் தயவும் மன உருக்கும் என் மேலே இருக்கிற உணர்வு வாழ்க்கையில் ஜெயிக்கப்படணும். அப்போ எந்த சிந்தனை இருக்கணும்? தேவனிடத்தில் அன்பாகவே இருக்கிறார். நான் சாதாரண மனுஷல்ல, புது சிருஷ்டி. நல்லா கவனி, இன்னொரு ஒரே ஒரு காரியம் சொல்லுகிறேன். நீங்கள் செய்கிறது உங்களை அடையாளம் அல்ல. மதம் என்றால் நீ செய்கிறதா உன்னை அடையாளம் சொல்லும். என்னோட அடையாளம் என்னுடைய செயல் அல்ல, நான் என்னவா இருக்கிறேன் என்பது அடையாளம். நான் கிறிஸ்துவுக்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், நீதிமானாக இருக்கிறேன், தேவனுடைய குமாரனாக இருக்கிறேன், குமாரத்தியாக இருக்கிறேன், அடையாளம். என்னோட செயல் என்னோட அடையாளம் அல்ல, என்னோட அடையாளம் என் செயலை மாற்றும். விளங்கலையா? நான் யாராக இருக்கிறேங்கிற அடையாளத்து குறித்த உணர்வு என் செயலை மாற்றும். நம்ம தான் அப்போஸ்தலனாய் பவுல்னு சொல்லுகிறோம், சொல்கிறோமா? அவர் எந்த இடத்துலையா அப்போஸ்தலனாய் பவுல்னு சொல்லியிருக்கிறாருங்க? நான் பவுல் கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலன் சொன்னார். என் ஊழியம், நான் செய்கிற வேலை அப்போஸ்தலன் ஊழியம், ஆனால் நான் வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற பவுல். என் அடையாளம் வேற, என் செயல் வேற. விலங்கலையா? அடையாளத்தையும் செயலை என்ன செய்யக்கூடாது? அந்த உள்ள இருக்கிற அடையாளத்தை குறித்த உணர்வு பெருகும் பொழுது அன்பு பெருகும். அன்பு பெருகும்போது வாக்கு தத்தங்கள் வாழ்க்கையில் சாத்தியமாகும். அடுத்த வாரம் கன்னியூ பண்ணுவோம், எழுந்து நிற்போம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். மாம்ச சிந்தை வேணாம். மாம்சத்தில் என்ன இருக்கு? மாம்சத்தில் எவ்வளவு குறைவாக இருக்கிறீர்கள், அருகது எற்றவர்களாக இருக்கிறீங்கிறதல்ல, கிறிஸ்துவின் சிந்தை, ஆவியின் சிந்தை, வார்த்தையின் சிந்தை, அன்பின் சிந்தை இருக்கும் பொழுது அவர் நினைத்திருக்கிறோம். அன்பில் நினைத்திருக்கிறவர் நினைத்திருக்கிறான். ஜோம் பண்ணுவோம். கரங்களை மூடி, கரங்களை உயர்த்தி கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். பிதாவே உமக்கு நன்றி. நம்முடைய மாபெரும் கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தூரமாக இருந்த எங்களை கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமாக்கியிருக்கிற உமக்கு நன்றி. தேவனையோட நீதியாக மாறி இருக்கிறபடியாக உமக்கு நன்றி. தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் கிறிஸ்தேசுக்குள் இருக்கிறதே, அந்த பரிபூர்ணத்துக்குள்ளாக எங்களை வைத்திருக்கிறேன் உமக்கு நன்றி. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் சொல்லப்பட்டிருக்கிறபடி, உம்மை பற்றி கொண்டிருக்கிறவன், உன் அன்பை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வின்னு சொல்லியிருக்கிறீரே. அந்த பூர்ண சமாதான நல்வாழ்வு எங்களை வாழ்க்கையில் உண்டாகிறதுக்கா நன்றி. இந்த எண்ணமும் சிந்தையும் மனதிலையும் ஆவியிலையும் ரிங்காரமிடும்படியாக ஜபிக்கிறோம். ஜப வேளையில் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் இந்த எண்ணங்களை ஆதிக்கம் செலுத்திட்டோம். எல்லா கணத்தை எல்லாம் மகிமைப்பிதாவே ஒரு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். மகிமைப்படுவீராக, உயர்த்தப்படுவீராக. வந்த மக்களை ஆசீர்வதிக்கிறோம். வாழ்க்கையில் எந்த நன்மையும் குறையப்படாதபடி எல்லா நன்மைகளும் சம்பூர்ணமாக வந்து ஆதிக்கம் செலுத்தும்படியாக, ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கன மகிமை துதி உமக்கு உண்டாகட்டும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனோட அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரை மட்டும் இருப்பதாக, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வத்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தருடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உள் எல்லையும் சமாதானத்தையும் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நல்வாழ்வை ஏற்படுத்தி கொடுப்பாராக, ஆமென். இந்த பாடலை பாடுவோம். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்த
பரிசுத்தமாக்கப்பட்டேன், இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், தீர்க்கப்பட்டேன், திரு இரத்தத்தா பிசாசின் பிடியினின்று மீட்கப்பட்டேன், திரு இரத்தத்தா பிசாசின் பிடியினின்று ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டா சிந்தப்பட்ட திரு இரத்தத்தா சிந்தப்பட்ட திரு இரத்தத்தா பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்றார் பரமபிதா, பார்க்கின்றார் பரமபிதா, ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம்,